கவனிப்போம். இனி வரவங்க கூட்டம் முடிச்சு கூட வரலாம். என்ன தேவி சிஸ்டர், நம்ம கடமைக்கு வர்றதுக்கு வராமல் இருக்கலாம் இல்லையா? நம்ம ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறோம்ல, ஜல்லட்டாக போவீங்க, ஸ்கூலே கிடையாதா வாழ்க்கையில்? நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் பஸ் கரெக்டாக வந்துடுது இல்லையா? ஹெச்எம்னா அது நின்று கைக்கடி பதில் சொல்லணும். ஒரு நாள் லேட்டாக வந்து நான் கேட்பேனா? நாலு மாசமா லேட்டாக இருக்கும் தான் கேட்கறது. சரி, கவனிப்போம். கண்ட வாரம் சொன்னதில் நினைவு பெற்று விட்டு இந்த வார்த்தைக்குரிய செய்தியை கடந்து போவோம். கல்வாரி சிறுவில் நடந்த காரியங்கள், அது இருவழி காரியங்கள் அல்ல. அதாவது ரெண்டு காரியங்கள் அங்கே நடந்திருக்கிறது என்று கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வழக்கம் போல கல்யாணத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையை மாத்திக்கிறாங்க. கிறிஸ்துவ கல்யாணத்திலே மோதிரம், பைபிள் இதெல்லாம் மாத்திக்கிறாங்க. நிச்சயதார்த்தத்தில் ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன மாத்திக்குவாங்க? வெத்தலை பாக்கு மாத்திக்குவாங்களாம். சொன்னது யாரு? மல்லிகாவா? தெரியலன்னா வாயை பொத்திட்டு இருக்க மாட்டோம். ஏதாவது வாயை தந்து சொன்ன செருப்பு மாத்தணும் சொல்ல வேண்டியதானே? விளக்கம் மாத்தி செருப்பையும் மாத்திக்குவாங்கண்ணு. நிச்சயதார்த்தத்தில் தாம்பூல பெட்டா, தாம்பாளமா, தாம்பாளமா, தாம்பூலமோ, அதை மாத்திக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க மாத்தினீங்களா? மாத்தினீங்க. அந்த தட்டை மாத்திட்டு திரும்பி கொண்டு போடுவாங்களா இல்லை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? தட்டை கொடுத்துருவீங்க. அவங்க கொடுக்குற ஜாமான் நமக்கு வந்துடுமா? நம்ம கொடுக்குற ஜாமான் அங்கே போயிடும். சரி, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கவனிங்க, ஒரு உறவுக்குள்ளே வரும்பொழுது என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பெரியவங்க அப்படி செஞ்சாங்க. இனி நீ வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படிங்கிற அந்த காரியங்கள். அப்ப கல்யாணமாகட்டும் நிச்சயதார்த்தமாகட்டும் அங்க எப்படி ரெண்டு காரியங்கள் பரிமாறப்படுகிறதோ, பொண்ணு வீட்டு தட்டை மாத்திரம் மாப்பிள்ள வாங்கிக்கல, மாப்பிள்ள வீட்டு தட்டையும் பொண்ணு வாங்கிக்கணும். இந்த ரெண்டு பரிமாற்றங்கள் நடைபெறுவதுதான் அந்த திருமணம் என்கின்ற ஒரு உறவு. அதுபோல உடன்படிக்கையிலே ரெண்டு காரியங்கள் நடைபெறுகிறது. நல்லா நினைச்சுக்கலாம். ஆண்டவர் புதிய உடன்படிக்கை உண்டாக்கும் பொழுது உடன்படிக்கை என்பது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஒருத்தருக்குரியதும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடம். அப்படி பரிமாறும் பொழுது என்னென்ன நடந்தது என்று சொன்னதான் நான் கடந்த காலத்தில் நான் சொன்னேன். ஒன்று, பாவம் அறியாத அவர் பாவமான, நம்முடைய பாவத்தை தூக்கி அவர் போட்டுனால அவர் பாவமானார், அவர் பாவம் செய்யல, அவர் பாவம் அறியாதவர், அவரிடத்தில் பாவம் எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் பாவமானார். நல்லா கவனிங்க, அவர் ஏன் பாவமானார் என்று சொன்னா அது ஒன்மே ஆக்ஷன் இல்லை, அது டூ வே ஆக்ஷன். அது உன்னுடைய பாவத்தை நான் வாங்கிக்கிட்டு என்னுடைய நீதியை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் உனக்கு தருகிறேன். மறந்துட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் இருபொழி வகுப்புகளில் தான் சாகணும். நான் சொல்றதா கவனமா கேட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் உயிரை கையில வச்சுட்டு கேளுங்க, என்னதான் சொல்லி கொடுக்கறான்னு சொல்லி கேளுங்க. ஒன்னும் புரியலாம். நம்ம வீட்டு நாய்க்கு நம்ம சோறு போடுவோமா? நாய் வளர்க்குறீங்களா யாராவது? வீட்டுல நாய் வளர்க்கணும், கை தூக்குங்க. வீட்டில் நாய் இருக்குதா? ஏன் அரை கை தூக்குறீங்க? சோறு போடுறீங்களா?
அதுக்குள்ள யாரும் நாய் வளர்க்காதவங்க சோறு போட மாட்டேன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது. ஆராதனை நம்ம வரும்போது ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்மளை யாரும் கேட்கக்கூடாது. சரி கவனிங்க, நம்ம நாய்க்கும் சோறு போடுறோம், கோழிக்கும் சோறு போடுறோம், பன்னி வளர்க்குறவங்க பன்னிக்கும் சோறு போடுறாங்க, புள்ளிக்கும் எல்லாத்தோட வயிறும் நிறையுது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வார்த்தையை. உங்க வாழ்க்கையில நன்மைகள் எப்படி நடக்குதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளையா இருந்து நீ சோர்த்திங்களாம், வேலைக்காரனா இருந்து சோர்த்திங்களாம், அந்த நாயா இருந்து சோர்த்திங்களாம், தெருநாயா இருந்து வகுத்து ரொப்பலாம். தெருநாய்க்கும் வகுத்து ரொம்புது. நாலு குப்பத்தொடிக்கு போய் வாங்கி வச்சோம்னா எவனாலும் பிச்சைப்படுத்தலாம், சாப்பிட்டு வயிறு ரொம்புது. வயிறு ரொம்புறது வந்து ஒரு மேட்ரு கிடையாது. நான் சாகிற வரைக்கும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீங்க அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ஜவமே பண்ணாட்டினாலும் கோயிலுக்கே வராட்டினாலும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நீங்க நல்ல வாழ்க்கையில முன்னேறி வருவதற்காக இன்னும் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக தான் இந்த ஆராதனை. பௌத்தோடி போட்டும் இடுப்போடி போட்டுன்னு வரவங்க அப்படியே வந்துட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் ஒரு ஜபம், அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருக்கும், அப்புறம் ஒரு பிரச்சனை. அப்படியே வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க ஓட்டிட்டு இருக்கதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஒண்ணு செய்ய முடியாது. வந்தம்மா ஏதாவது கத்துக்கிட்டோமா, ஏதாவது அங்கங்க வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது அங்க புடிச்சு தொங்கக்கூடாது. பாஸ் எப்படி சொல்லிட்டாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கூடாது. நான் பேசுறது எல்லாமே கேட்டதான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரயோஜனப்படும். கல்வாரி சிலுவையில ஒரு காரியம் நடக்கல, ரெண்டு காரியம் நடந்தது. ஒன்று, நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டதற்கு காரணம், பாவம் அறியாத அவர் பாவமானதற்கு காரணம், நீதி அறியாத நாம் நீதிமானாய் மாறுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நீதி அறியாத நான், நீதி செய்யாத நான் நீதிமானாவதற்காக, பாவம் அறியாத அவர் பாவம் செய்யாத அவர் பாவமானார். இப்ப அவர் பாவம் ஆனார், பாவம் ஆனார். பாவம் அறியாத அவர் என்ன பாவமானார். எதுக்காக ஆனார்ன்றது நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம நீதிமானாய் மாறுவதற்காக, நம்ம அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாவம் அறியாத அவர் பாவமானார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவன் என்ன சொல்றாங்க? ஆமாங்க, இயேசுநாதர் என் பாவத்தை சுமந்துட்டாரு, இயேசுநாதர் என் பாவத்தை அப்படின்னு சொல்றதெல்லாம் இது வரைக்கும் உருப்பிட்டதான் எனக்கு தெரியல. இந்த சவுண்ட் வந்து போன்ல இருந்து வருது. ஏதோ ஒரு சவுண்ட் கால் பண்ணா அப்படி வரும். அந்த சிறப்பு ஆஃப் பண்ணு, சிறப்பு கட் பண்ணு, சிறப்பு செல் சிறப்பு செல் பண்ணு, டேப்பை கட் பண்ணு. தொட்டா கட்டாவது, இழுத்து விட்டா கட்ட. சரி வைங்க, கவனிப்போம். ரெண்டாவது, அவர் சாபமானார். சாபமானார் சத்தம் கேட்டா விட்டுங்க, பரவாயில்ல. நீங்க பண்றத நம்ம சாப்பிடாது, அது அடங்கிடும். நம்ம அடங்கிட்டா அது அடங்கிடும். நம்ம தூக்கி தலையில வச்சுக்கிட்டே இருந்தா அது கத்துனா கத்திட்டு போட என்ன செய்ய முடியும்? கவனிங்க. ரெண்டாவது, அவர் சாபமானார். சொல்லுங்க, சாபமானார். அப்ப சாபமானார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி பாபமானாரோ அது போல அவர் கிரியை செய்து சாபமாக்கப்படவில்லை, உன்னுடைய சாபத்தை தூங்கி அவர் தலையில போட்டுக்கிட்டாரு. சரி, அவர் சாபம் ஆயிட்டாரு. இது மறுபடியும் இது ஒன்மை ஆக்ஷன் இல்ல, இது டூ வே ஆக்ஷன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் ஊர் சாபத்தை நான் எடுத்துக்கொண்டதற்கு காரணம், உங்கள்ட பைபிள் கொடுங்க, நீ வாட அந்த பைபிள் கொண்ட கொடுத்து முடி கொடு, அதை தொடர்ந்து கொடுத்து. இப்ப கவனிங்க, இதுதான் உங்க பாவம், இது வந்து என் ஆண்டருடைய நீதி. உங்க பாவத்தை நான் வாங்கிக்கிறதுக்கு காரணம் என் நீதியை கொடுக்கறதுக்காக. ரெண்டாவது, உங்க சாபத்தை எடுத்துக்கிட்டு அவர் சாபமானார். அவர் என்ன ஆனார்? இவர் சாபமானார்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சாபம், நீங்க வந்து ஒண்ணுமே வாழ்க்கையில முன்னேற முடியாது.
அவர் சாதமானது காரணம் என்னுடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் எனக்கு வருவதற்காக அவர் என்னுடைய சாபத்தை சுமந்தார். மூணாவது என்ன வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகி மாறும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரர் ஆனார். முதல் என்ன ஆனாரு, ரெண்டாவது என்ன ஆனாரு, இப்ப மூணாவது என்ன ஆயிட்டாரு. இப்படியே சொல்லிட்டே போக முடியாது. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தேவன் சொல்றார் ஒரு மூணு விஷயங்கள். அவர் ஏன் பாவமானார்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க நீதிமானாய் மாறுவது சிரமம். நீதிமானா மாறினா நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதான். அவர் ஏன் சாபமானாலும் தெரியலன்னா நீங்க உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு உரைச்சி சம்பாதிச்சிருக்க வேண்டியதுதான். இப்ப மூணாவது ஏன் தரித்திரரானார் அப்படின்னு சொன்னா, அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் என்ன ஆனாருங்க, தரித்திரரானார். இந்த மூணும் புரிஞ்சுக்கலன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணுமோ அப்படி நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாகணும். அவர் பாடுகளை சுமந்ததுக்கு காரணம் நீ பாடுபடக்கூடாது என்பதற்காக. கெசமனை தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தில் இருந்து வேர்வை வந்து, ரத்தம் வந்து வேர்வையா வெளியே வந்துச்சான். அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த ரத்தம் அந்த இடம்பெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் ஏசுநாதர் ஜெபித்த இடத்தெல்லாம் ரவுண்ட் பண்ணி அங்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. எருசலேம்லாம் அது ரத்தம் சிந்தின இடங்கள். அந்த ரத்தம் ஒரு சொட்டு மாத்திரம் இத்த சோடு இருக்கு, அதை ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஒரு சொட்டு ரத்தம் அந்த சோடு நாளங்கள் மூலமாக ரத்தமே வெளியே வந்துடும் என்று சொல்லி விஞ்ஞானிகளும் டாக்டரும் சொல்றாங்க. அப்ப ஏன் அவருக்கு என்ன அவ்வளவு துக்கம், அவருக்கு என்ன அவ்வளவு துக்கம், அவர் தான் சாதனத்துக்கு தான் வந்தாரு, அவர் ஏன் அவ்வளவு துக்கம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு மன கஷ்டம் இருக்குதோ அத்தனை கஷ்டத்தையும் அவர் தலையில தூக்கி போட்டுனால, அந்த வேதனை அவருக்குள்ளே வந்ததுனால அந்த வேதனையெல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை வருத்தத்தையும் ஒருத்தன் தலையில போட்டா அவனுக்கு எப்படி இருக்கும். அதனாலதான் அவருடைய வேர்வை வந்து ரத்தங்களாக வந்தது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவர் துக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நீ துக்கப்படக்கூடாது என்பதற்காக. நானும் துக்கப்படுறேன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க துக்கப்படக்கூடாது, உங்க துக்கத்தை தான் இறைவன் சுமந்திருக்கிறார். இன்னைக்கு பிரசங்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் இந்த வருஷம் கொடுத்தா நீங்க ஜெயிக்கலாம். அது கேட்கறதுக்கு எளிமையா இருக்கும், ஆனா நல்ல பிரசங்கம். இதை கேட்டீங்கனாவே நீங்க ஜெயிப்பதற்கு தேவையான அத்தனை நன்மையான காரியங்களும் இன்னைக்கு வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆக அவர் தேவனே தேவனேன்னு கூப்பிட்டதுக்கு காரணம் நம்ம அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுக்காக. புரியுதுங்களா, தேவனேங்கிற உறவு வேற, அது மனுஷன் இறைவனோடு பேசும் பொழுது தேவனே என்று சொல்லணும். யஜமான் வேலைக்காரன், ஆசிரியர் மாணவன், தேவன், தேவனுக்கு அப்புறம் என்ன ஆப்போசிட்ல வர்றது வந்து மனிதன். அப்ப மனுஷன் வந்து ஆண்ட கடவுளை வந்து தேவனே தேவனேன்னு கூப்பிடணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசுநாதன் தேவனே தேவனே ஏன் கூப்பிட்டார்னா, அவர் ஒரு நாளும் ஆண்டவரை தேவனேன்னு கூப்பிட்டதே கிடையாது. நாம் வச்சுக்கோங்க, சிலுவையில உயிர் போகும்போது மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாரு. காரணம், அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனிதனுடைய சார்பில் அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தேவனே தேவனே என்று கூப்பிட்டார். ஏனென்றால் நீ எப்பொழுதுமே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அழைக்கும்படியாக அவர் தேவனே தேவனே என்று கூப்பிட்டார். அப்புறம் அவர் ஏன் என்னை கைவிட்டியது, தேவனே தேவனே என்ன ஏன் அப்படின்னு ஏன் கேட்டார்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்கின்ற வாக்குத்தத்தை நமக்கு வருவதற்காக அவரியானார். அப்படி பார்க்கும்போது அவருடைய முகம் உலகத்திலேயே மிக அசிங்கமாய் மாற்றப்பட்டது என்று போன திருவந்தில் நான் சொன்னேன். உலகத்திலேயே அவ்வளவு மோசமான முகம் யாருக்கும் இல்லை. அவரை பார்ப்பதற்கு மனித ரூபம் போல தெரியல, அறிவுறுக்கப்படத்தக்கதாய் அவர் முகம் இருந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய முகம் அப்படி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என்ன காரணம். உங்க முகத்துல தேவக்கலை இருப்பதற்காக அவர் எல்லாருடைய அசிங்கத்தையும் அவர் தூக்கி மூஞ்சில போட்டு விட்டாரு. நீங்க எதையெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எதையெல்லாம் விசுவாசிக்கிறோம் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே தேவன் பாடுகளை சுமந்தது, அவர் வியாதிகளை சுமந்தது, பாடுகளை சுமந்தார் என்றிருக்குது. பாடுகளையும் பலகீனங்களையும் சுமந்தார். ஏன், அவருடைய பலத்தை தருவதற்காக. நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தையில் வாசிக்கிறோம். அவர் நோயை சுமந்ததுக்கு காரணம்
நம்ம அவருடைய ஆரோக்கியத்தை நமக்கு தருவதற்காக, அவர் மரித்ததற்கு காரணம் நம்ம மரிக்க கூடாது என்பதற்காக, நம்ம ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாத்தையும் இழந்தார். நான் வச்சுக்கோங்க, அது சில காரியங்கள் பைபிள்ல சொல்லப்படல. அவர் கல்வாரி சிலுவையில் நிர்வாணமா தான் இருந்தார். அவர் நிர்வாணமாய் தொங்கினார். அவனே என்னத்தனா, ஏன்னா மேல போன டசிங் கிறிஸ்டான் கூறு போடுறதுக்கு அவ்வளவுதான், எல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நீங்க எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்வதற்காக அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். இளைய குமாரன் ஓடி வரும்போது அப்பா இருக்கிறாரு, சின்ன பையன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். அப்ப வந்து அவன் தண்ணி தீங்குற தவுட்டை தின்னுட்டு இருக்கிறான். அது கூட அவன் எஜமான் தரல. அப்ப நம்ம அப்பா கிட்ட கேட்டு போய் வேலைக்காரனா இருக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு அவன் அப்பனை தேடி வரான். அப்ப அப்பா என்ன செய்யறாரு, அவன் நடந்து வரான், அப்பங்காரன் ஓடுறான், மகன் நடந்து வரான், அப்பா ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, யூதன் வந்து அப்படி ஓட முடியாது, ஏன்னா சிபிஎம் வேசி கட்டுறது போல அவங்க வேட்டி கட்டிருப்பாங்க. அப்படி ஓடணும்னா என்ன செய்யணும்னா, வேட்டி தூக்கி மடிச்சு கட்டினா தான் ஓட முடியுமா. வேட்டி தூக்கி மடிச்சு கட்டினா அது வந்து யூத பாரம்பரியத்துல வந்து அது அவ்வளவு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு செயல், அது வந்து பாதி நிர்வாணத்துக்கு சமமா. அப்ப இவர் வேட்டி தூக்கிக்கிட்டு இருந்தால் அப்பங்காரன் ஓடுறான், ஏன்னா மகனை யாரும் நிந்திக்க கூடாதான், நிந்தைய தூக்கி திருப்புற. இப்ப மகனை பா நாசமா போன வரான் பாரு, இவெல்லாம் புள்ளையா அப்படின்னு அவனை திட்டுறதுக்கு பதிலாக அந்த நிந்தை திருப்பப்படுவதற்காக, இவர் நிந்தையை வாங்கத்துக்காக, எல்லாம் என்னை பார்க்கட்டும், என் மகனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் அந்த நிந்தையை சுமந்தாராம். ஏன்னா ஆஃப் பண்ணிவிடேன். ஹலோ, அவர் அந்த நிந்தையை சுமந்திருக்கிறார். ஆக அவர் செஞ்ச அத்தனையும் பார்க்கும் பொழுது நம்ம படக்கூடாததெல்லாம், நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நன்மையெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் சிறுவையிலே நடந்ததான ஒரு விஷயம். அதுக்குதான் கல்யாணத்துல தாம்பூலம் எல்லாம் நான் சொல்றேன், மாத்திர விஷயங்கள். அவர் ஒண்ணுதை மாத்திரம் எடுத்துக்கல, அவருது ஒண்ணு தந்திருக்கிறாரு. நீங்க அவரது வாங்கிக்கலன்னா நஷ்டம் தானே உங்களுக்கு, உங்க தரித்திரத்தை அவர் மேல போட்டு என்னங்க லாபம், உனக்கு தரித்திரம் தானே போச்சு. உன் அருமை அவர் மேல போட்டு நீ உட்காந்துக்கட, அவர் என்ன சொல்றாரு, உன் உரிமை நான் எடுத்துக்கிட்டேன், பா இந்த என் சிலுமையை நீ எடுத்துக்கோ. இதுதான் உடன்படிக்கையில் உள்ள ஒரு பெரிய ரகசியம். சரி, உடன்படிக்கை பத்தி அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் நான் வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த ஆண்டிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு என்று சொன்னால் அது விடுதலையின் ஆண்டு. எங்கெங்கெல்லாம் நீங்க லாக்கா இருக்கிறீங்களோ அங்கிருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, இந்த ஆண்டு எனக்கு விடுதலையின் ஆண்டு, இந்த ஆண்டு எனக்கு ஆறுதலின் ஆண்டு, இந்த ஆண்டு நான் இளங்கவிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஆண்டு, இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு, முயற்சி இல்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டு, கட்டளையிடும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டு, ஆனந்த கண்ணீரின் ஆண்டு, ஆளுகையின் ஆண்டு. சரி, இதெல்லாம் நான் அந்த யூபிலி மனசுல வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். யூபிலியில இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும். இப்ப என்ன ஒரு காரியம் சொல்லப்படும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளாது. சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாது. இது ஒரு அர்த்தம் சொல்றேன், இது ஒரு வெளிப்பாடு கத்துக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான வெளிப்பாடு என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். என்ன அப்படின்னு சொன்னா, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாதுன்னா நம்ம எங்க நிக்கிறோம். அதாவது ரெண்டு பேத்துக்கு யுத்தம் நடக்குது, இப்படி வச்சுக்கலாம், சபை ஒரு பக்கத்து, பாதாளம் ஒரு பக்கத்து. இப்ப ஆண்டர் என்ன சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க, நம்ம எங்க இருக்கிறோம், பாதாளத்துக்கு வாசல் நிக்கிறோம். இப்ப அது உன்னை ஜெயிக்காதுன்னு என்ன அர்த்தம், நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். சரி, கவனிங்க, என்ன அர்த்தம்னா, நான் முசிறில் இருக்கிறேன், நான் முசிறிக்கு ராஜா, ஒருத்தன் குளித்தலைக்கு ராஜாவா இருக்கிறான் அப்படி வச்சுக்கலாம். அந்த அந்த கேட்டோட எண்டில்
குளுக்கர ராஜாவோட வாசல் இருக்குது. நான் வச்சுக்கோங்க இந்த பாலத்துக்கு இந்த சைடு, இது ஏன் கேட்டு. இப்ப ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, பாதாளத்தின் வாசல் உன்னை ஜெயிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்க இருக்கிறோம்னா அவனை அட்டாக் பண்ற இடத்துல நிக்கிறோம், அவன் வாசல் கிட்ட போயிட்டோம். எங்க போயிட்டான்? அவன் தடுத்துக்கிட்டு இருக்கிறான் நம்மள, பாதாளத்தை பிடிக்காதபடி அவன் நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கிறானா? ஆண்டர் சொல்றாரு அவனால ஜெயிக்க முடியாது, பாதாளத்தின் வாசல் உன்னை ஜெயிக்காது, நீ போய் கொள்ளையடித்துக் கொண்டு வருவாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம டிஃபென்ஸ் கேம் நம்ம இல்ல, நம்ம இப்ப அஃபென்சிங்ல இருக்கிறோம், தடுக்கிற விளையாட்டு நம்ம இல்ல, இப்ப ஏறி விளையாடுற விளையாட்டுல நீங்களும் நான் இருக்கிறோம், நம்ம தான் ஜெயிப்போம் என்று கத்த சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள. அவன் வந்து நம்ம வாசல்கிட்ட போராடலைங்க, நம்ம போய் அவன் வாசல்கிட்ட போயிட்டோம். ஒரு நாட்டை கேப்சர் பண்ணனா நேரே அவன் கோட்டைக்கே போயிருவோம் பாத்தீங்களா? அது போல அவனுடைய என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போயிட்டோம். அவன் என்ட்ரன்ஸ் கத்திர சொல்ற, அவன் என்ட்ரன்ஸ் உன்னை ஜெயிக்காதுனா நீ ஜெயிக்க போற. அவன பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது, மாறாக நீ அதை ஜெயிக்க போகிறாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள் நிச்சயமாகவே இந்த ஆண்டிலே நமக்கு நடக்கும். அது எப்படின்னு நான் சொல்றேன் கவனிங்க. கடந்த வாரம் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், 33 அற்புதங்கள் இயேசுநாதர் செய்ததை பதிவு பண்ணப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் மட்டும். அதுல 28 அற்புதங்கள் சரீர சம்பந்தப்பட்டது. நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, எது சம்பந்தப்பட்டதுன்னு, அதாவது இந்த சுகமாக்குறது, வியாதி சரி பண்றது, இந்த மாதிரி காரியங்கள். இப்ப திராட்சரசத்தை கூட அற்புதமா தண்ணீரை, ரசத்தை கூட தண்ணீராய் மாத்தினாரு, தண்ணீரை ரசமா மாத்தினாரு. இது வந்து சரீர சம்பந்தப்பட்ட அற்புதம் அல்ல. இது போல சரீர சம்பந்தப்பட்ட அற்புதம் மாத்திரம் ஒரு 28 அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த 28 எப்படிதான் நடந்துச்சு அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தான் தேவன் சுகத்தை தந்தார். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. எதையுமே அப்படியே கதை மாதிரி ரிசை கேட்காதீங்க. பேதுரு வீட்டுக்கு போனாரோ அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. ஏப்பா அவங்க மாமியாரை போய் இப்படி படுக்க வச்சிருக்கலாமா, எங்க உங்க மொண்டாட்டியை கூப்பிடு அப்படின்ட்டு அந்த சுக்கு அந்த மல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா தட்டு இதையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை கொடுத்து 3 குடி உனக்கு காசு சரியா போயிடும் அப்படின்னு ஆண்டர் சொன்னாரா? அப்படி ஆண்டர் எங்கேயுமே சொல்லல. கையை பிடிச்சி எந்திரிமான போயிட்டே இருந்தார். அவ்வளவுதான், கையை பிடிச்சி எந்திரினாரு. அந்த அம்மாக்கு என்ன ஆயிடுச்சிங்க? சுகமா போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த சுகம் தெய்வீக சுகமா இயற்கையா வந்துச்சா? சுகம் தெய்வீக சுகம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம். இறைவன் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஆகவே தேவன் அவர் தருகிற அத்தனை சுகமுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தான் கர்த்தர் சுகத்தை தருவார். இதை முதலாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இயற்கையை எதிர்பார்த்தீங்கன்னா அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை வேற, ஆண்டவர் வேற. நம்ம செய்ய வேண்டிய எந்த வேலையுமே இறைவன் செய்ய மாட்டாரு. அது பின்னாடி பேசுவோம். எனக்கு நீங்க செய்ய வேண்டிய எந்த வேலையுமே கர்த்தர் செய்ய மாட்டாரு. எனக்கு தண்ணி வேணும்னா நான் தான் போய் மொண்டு குடிக்கணும். எனக்கு இப்ப டிவி வேணும்னா நான் கேட்டாதான் ஊத்துவாங்க. அவங்க மறந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் தான் கேட்கணும், டிவி வேணுங்க கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா ஆண்டவர் ஊத்தி தர மாட்டாரு. ஆண்டவர் ஊத்தி தர மாட்டாரு. கவனிங்க, அப்படின்னா ஆண்டவர் என்னதான் செய்வாரு? உன்னாலும் முடிஞ்சதை அவர் செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, என்னாலும் முடிஞ்சதை அவர் செய்ய மாட்டாரு. நீங்க யோசிங்க, உங்களால முடிஞ்ச வேலை எந்த வேலையை அவர் செய்வாரு? யோசிங்களா? செய்ய மாட்டாரு. உங்களால முடிந்ததை இறைவன் செய்ய மாட்டாரு. என்னைக்காவது கூண்டி கொடுத்துருக்கிறாரா? உங்க என்னைக்காவது சமைச்சு கொடுத்துருக்கிறாரா? இல்லை என்னைக்காவது கோழிக்கு மடி முடியை பிடிங்கி கொடுத்துருக்கிறாரா? என்னதான் செஞ்சிருக்கிறார்? நீங்க செய்யற எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். சரி, அப்ப அவர் என்னதான் செய்வாரு? உன்னால அப்ப உன்னால முடியாதவர் என்ன வந்தோடனே நீ ஏன் கம்மன் உட்காந்துக்கிட்ட? உன்னா அதைதான் நானும் சொல்றேன். இப்ப அதான் நானும் பேசிட்டு இருக்கிறேன். அவர் சூப்பர் நேச்சுரல் பீயிங். காட் என்றால் த சூப்பர் நேச்சுரல் பீயிங், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவர் செய்யறதுனால்தான் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அப்ப அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் பொழுது இயற்கைக்கு உட்பட்டு அவரை காரியங்களை செய்ய சொல்ல வேண்டாம், அவர் செய்ய மாட்டாரு. அதுல நீங்க செஞ்சுக்கலாம். அப்ப தேவன் தரக்கூடிய சுகமம் எப்படிதான் இருக்கணும்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். பராமரி சொல்லுங்களேன். 3 ரெண்டு ராஜாக்கள் நான் சொல்ல போறேன். சும்மா ஏற்கனவே சொன்னதான் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4 ஒரு அம்மா கடன் வச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ஐஸ்டன் பாஸ் வந்து கடன் வச்சிட்டாரு, பயங்கர கடன், செத்தும் போயிட்டான். கடைசியில் அவன் போய் பெரிய பாஸ்கிட்ட போய் கேட்கறான், என்னையா தீர்க்கதரிசி வந்து உன் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி கடன் வச்சுட்டு போயிட்டான், என்ன செய்யும், பயங்கர கடன், நான் சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்கறான். சரி வா வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொன்னானே. வீட்டுக்கு போய் உனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு
எண்ணெய் பாத்திரத்துல கீழே அப்படியே ஒட்டிட்டு கிடக்குது எண்ணெய். சரி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். எண்ணெய் இருக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது, அதுல எண்ணெய் இல்லை, அதுல அடியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒட்டிட்டு இருக்குது. சரி வேற என்ன இருக்குது அப்படின்னா, வீடே தொலைவி பார்த்துட்டு ஒரே ஒரு ஈய பாத்திரம் இருக்குதுங்க. சரி இவ்வளவுதான் நிச்சயமாத்திரம்னா எல்லா அடகு வச்சாச்சு வித்தாச்சு. சரி ரைட்டு, இப்ப இந்த எண்ணெயை தூக்கி அதுல ஊத்துங்கிறான். இந்த எண்ணெயை தூக்கி நானா தான் அவரு மவர் கடையில ஊத்திருப்பேன். ஏயா எண்ணெயே இல்லை, இதை கொண்டு போய் பெரிய பாத்திரம் எப்படி ஊத்துவ? சரி அவர் சொல்லிட்டானே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா எண்ணெய் உடக்கம் சாச்சா, அங்க ஒரு அற்புதம் நடந்தது, எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது, அந்த பாத்திரம் நிரம்பிருச்சு. கவனிங்க, இதை வந்து உங்களுடைய லைஃபுக்குள்ள கொண்டு வாங்க. நான் என்ன சொல்ல வரணும் அதுல இருந்து நீ உங்களுக்கு தேவன் என்ன சொல்ல வரான்னு கத்துக்கோங்க. நான் வந்து என்ன பொன்னர் சங்கர் கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அப்படி கிரகிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மலரும். இல்ல கடவுள் வந்து உங்க வீட்டுல இருக்க பொம்மை மாதிரி வச்சிருந்தீங்கன்னா, போட்டோக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அவர் அப்படியே இருப்பார், ஒண்ணு பிரச்சனை இல்லை. கடவுளை நீங்க பொம்மை நினைச்சா அவர் பொம்மையா இருப்பாரு, அவர் கடவுள் நினைச்சா கடவுளா இருப்பாரு. சரி கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன செஞ்சுட்டான் ஐயா, நான் என்ன சேர்த்துவோம் அப்படின்னு கேட்டானே, சரி பக்கத்தூர்ல போய் பாத்திரம் வாங்கிட்டு வா. பக்கத்தூர்ல போய் ஒரு அஞ்சு பாத்திரம் வாங்கிட்டு வந்தான். இப்பயே அதுல ஊத்த அந்த எண்ணெய் அப்படி ஊத்துங்கிறான். ஊத்த ஊத்த அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது, இதுல ஒரே சந்தோஷம். இப்ப அஞ்சு பாத்திரம் ரொம்பிருச்சு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறான். இன்னும் எவ்வளவுன பாத்திரம் வாங்கிட்டா ஓடு அப்படிங்கிறான். பக்கத்தூடு அதுக்கு பக்கத்தூடு தெருவே வாங்கிட்டான். இன்னும் என்ன செய்யலாம், வீடு முழுக்க பாத்திரம் வந்துருச்சு, வீடு முழுக்க இப்ப எண்ணெய் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யலாம், இன்னும் பக்கத்தூர் மூணாவது தெருல எல்லாம் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். சரி போய் வாங்கிட்டு வா போங்கிறான். போறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு எடுக்கிறா. எதுக்கு, நிறைய பாத்திரம் வரப்போகுது இல்லையா, இடம் பார்த்தது அவ புத்திசாலி பாருங்க. எல்லா பாத்திரத்தையும் ஊர்ல இருக்கிற அத்தனை பாத்திரத்தை எங்க வந்துருச்சு, இவ வீட்டுக்கு வந்துருச்சு, பாத்திரம் முடிக்க என்ன ஆயிடுச்சு, என்ன என்னமா ஊத்துறியாமான்னு கேட்டா, சரி வந்து பாத்திரம் வாங்கிட்டானா, ஐயா எல்லா தொட்டிலையும் பாத்திரம் வாங்கிட்டானே, பாத்திரம் இல்லைன்னு சொன்னோன்னே என்ன நின்று போச்சு, சரி அப்ப நான் வருத்தமான கிளம்பிட்டான். என்னங்க ஐயா, இதை வித்து பணக்காரி ஆகிக்கணும், அவ உண்மையிலேயே அதை வித்து அவ கோடி சரியா மாறிட்டான் அப்படின்னு சொல்லுங்களேன். இல்ல நீங்க நீங்க இந்த கதையில எனக்கு முக்கியம் இல்ல, இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, அந்த அம்மாவோட கடனை இறைவன் எப்படி கட்டினாரு, இவ்வளவுதான் விஷயம். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்த தேவன் அவர் செய்வார், இல்லைன்னா நீ சாமி கும்பிட வேணாம். சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் பச்சபாதம் இல்லாத தேவன், அவருடைய நாமம் அற்புதர். அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவன் உன் வாழ்க்கையில 21ஆம் நூற்றாண்டுல நீ இருக்கிற வேலையில உன்னுடைய கடனை கட்டி முடிப்பதற்கான சூழ்நிலைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, ஏன் உங்க கடன் கட்டப்படல அப்படின்னா, கவனிங்க, உங்களுடைய அந்த நேச்சுரல் ரெல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க அற்புதத்தை எதிர்பார்க்கறீங்க. நீங்க செய்யற வேலை எங்கேயாவது மாமன் தருவான் மச்சான் தருவான், இப்படியே நீங்க அங்க அங்க 10,000 போட்டீங்க, 5,000 கட்டலாமா, அங்க 5,000 வாங்கி இங்க 4,000 கட்டலாமானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இதனால தேவன்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அற்புதங்கள் ஸ்டாப் ஆயிருக்கிறது. தேவன் மறுபடியும் சொல்றேன், அவர் சுகம் கொடுத்தாலும் உன் கடனை கட்டினாலும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தான் செய்வாரு. இயற்கையா நடந்துருச்சுன்னா நீ என்ன சொல்லுவ, நாளைக்கு ஆமன் தானே கொடுத்தாரு கடனை கட்டின அப்படின்னு சொல்லிடுவ. அதனால தேவன் எந்த மகிமையும் யாருக்கும் தரமாட்டார், அவர் மட்டும் எடுத்துக்குவார். நல்லா உன் கண்ணுக்கு தெரியும், அது இறைவன் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும். ஒருவேளை உலகத்தான் கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம். தேவர் மாமியை கையை குடிச்சு எழுப்பும் போது வெந்துச்சிட்டா, ஊருக்கு தெரியுமா, நான் காய்ச்சா இருந்துச்சு சரியா போச்சு, இதுக்கு போய் என்ன அற்புதம், அவனுக்கு தெரியாத அந்த அற்புதம். ஆனால் மாமிக்கு தெரியும், இவ்வளவு நாளா 9:59 வரைக்கும் எப்படி இருந்தேன், 10 மணிக்கு நான் எப்படி இருந்தேன்னு அவளுக்கு தான் தெரியும் அந்த அற்புதம். நீங்கள் அற்புதம் பெற்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தேவன் அற்புதங்களை செய்வார். சரிங்க, இப்ப 2 ராஜாக்கள் 4 கடன் கட்டியாச்சு, 2 ராஜாக்கள் 5 போகும்போது ஒரு படைத்தலைவனுக்கு குஷ்டரோகம். அவன் நேரம் என்ன செய்யறான், பக்கத்து நாட்டுல போய் அந்த இவன் வந்து எகிப்த நாடு சீரிய நாடு, அவன் வந்து இஸ்ரேல் தேசத்துல போயிட்டு அந்த தீர்க்கதரிசி கிட்ட போய் எலிசா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு குஷ்டரோகம் சரி பண்ணுன்னு சொன்னவொடனே வெள்ளியும் பொண்ணுமா வரான், ரதத்துல வெள்ளி பொண்ணும் தங்கம், இவன் இன்னொரு நாட்டு மந்திரி, அதனால லோக்கல் மந்திரி எல்லாம் வராங்க, வீடு காட்டுறதுக்கு வராங்க. ஒரு பெரிய பட்டாளமே வெளியே நிக்குது அந்த ஊழியக்காரன் வீட்டு வாசல்ல. அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த படைத்தலைவன் ரதத்துல அப்படியே நிக்கிறான், அப்படி கால் நல்ல காலச்சு நிக்கிறான், அப்படி
ரதத்துல நிக்கிறான். நின்றுட்டு வேலைக்காரனை விட்டு அந்த பாச டேவிட் அப்படிங்கிறான். இது வர சொல்றான், ஹலோ இதுக்கு வர ஹலோ செக் ஹலோ போய் உள்ள ஹலோ செக் செக் உள்ள ஹலோ உள்ள போய் விட மாட்ட ஹலோ செக் ஹலோ என்ன செஞ்சிருந்தான் நானும் யாரும் விட மாட்டேங்குது கொஞ்சம் உட்காந்தா கரெக்டாக இருக்குது. சரி கவனிங்க, அவன் உள்ள போயிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், உன்னால குதிரையை விட்டு இறங்க முடியல, நானும் வீட்டு விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிட்டானா, வேலைக்காரனை விட்டு அங்க ஒரு நதி ஓடுது யோர்தான்கிற நதி, அங்க போய் எழுதுற முங்கிட்டான். இங்க கவனிக்கலாமா மங்களம் சிஸ்டர், இங்க கவனிங்க, ஏழுதரம் முழுகுன்ட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறீங்க, ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் தரத்துக்காக இல்ல அவனை போய் பார்க்க போறீங்க, அவன் வீட்டு விட்டு வரலன்னா உனக்கு அது இன்சல்ட்டா இல்லையா? இன்சல்ட் தானே அது. லோக்கல் வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டு மந்திரி வந்திருக்கிறாங்க, படைத்தலைவன் வந்திருக்கிறாங்க, ஆனா இவன் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன் வரலன்னா நானா இருந்தாலும் போயிருக்க மாட்டேன். ஏன் வரலன்னா இறங்கி வந்திருப்பான். ஐயா எங்க வந்து இறங்க, குதிரையில இருந்து இறங்கல, நீங்களும் உங்க பிடி ஒண்ணு செய்ய முடியாது. ஹலோ ஹலோ செக் ஹலோ ஹலோ அவன் வீட்டு விட்டு கடைசியில வெளியே வரல, ஏன்னா இவன் இறங்காதனால அவன் இறங்கல. அவனுக்கு இவ்வளவுதான், அவ்வளவுதான் பிபி இல்லை, அவ்வளவு கோபத்துல அவன் குதிரையை திருப்புறான். பிச்சுக்கிட்டு போது குதிரை குதிரையை போட்டு குத்து குத்துன்னு குத்துறான், குதிரை கண்ணு மணி தெரியாம ஓடிட்டு இருக்குது. அப்ப அவன் வேலைக்காரன் சொல்றான், ஏய் ஒரு நிமிஷம் இல்லுங்க சார், ஏயா உனக்கு இவ்வளவு கோபம் வருது உனக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப இந்த வேலைக்காரன் கேக்குறான், ஏயா உப்பு போடாம 40 நாள் சோறு தின்னு சொல்லியிருந்தா நீ தின்றுப்பியா தின்றுக்க மாட்டியா? தின்றுப்ப ஒவ்வொருத்த வீட்லயா மடி அரிசி படி அரிசி பிடி அரிசி வாங்கி பிச்சை எடுத்து நீ சோறாக்கி போடுன்னு சொல்லுங்க, போட்டிருப்பியா போட்டிருக்க மாட்டியா? போட்டிருப்ப. மலை உச்சியில போய் ஒத்த கால 4 நாள் நெல்லுன்னா நின்றுருப்பேன்னு இருக்க மாட்டியா? நின்றுருப்ப. அங்க பிரதிஷ்டம் பண்ணனா பண்ணிருக்க மாட்டியா? இந்த ஊரே அங்க பிரதிஷ்டம் பண்ணா பண்ணிருக்க மாட்டியா? பண்ணிருப்ப, ஏன்னா உனக்கு குஷ்டரோகம் எல்லாம் செய்ய ரெடியா இருக்கிற. அவன் 7 தடவை முழுகன்னு சொன்னவனுக்கு என்னப்பா மனசு கஷ்டமா போச்சு அப்படின்னு சொன்னே இப்ப குதிரையை திருப்புறான். இதுக்கு ஒரு ஊழியக்கார வியாக்கியானம் சொன்னார். எப்படி சொன்னார்னா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை இறைவனுக்கு தரணும், சும்மா கடச்சுக்கிட்டே போக கூடாது. வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறான் கோபத்துல, சொல்லும் பொழுது இவன் திரும்புறான். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தெய்வத்துக்கு தரணும், சுமா நீங்க நினைச்சதான் சரி, நீ பிடிவாதத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்ப அந்த அந்த ஆத்மன் உடனே இவன் கீழ்படிந்து இவன் மறுபடியும் ஆத்துல வந்து 6 தடவை முழுக்கிறோம் ஒன்னாகல, 7வது தடவை எந்திரிக்கும் போது அவனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டானது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமேனு சொல்றதுக்காக நான் சொல்லல, இவன் சுகம் எப்படி வந்துச்சு? அவன் வந்து தைல தரைச்சு தரலையே, அவன் பச்சல மூலையே தரலையே, அவன் ஒண்ணும் செய்யலையே அவன். அப்ப சுகம் எப்படி வந்துச்சுங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தான் அவனுக்கு சுகம் கிடைத்தது. நான் என்ன சொல்றேன், இந்த வருஷம் மாத்திரமல்ல எந்த வருஷமுமே தேவ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க. எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் உண்டு, எனக்கு தெய்வீக சுகம் உண்டு. நான் தெய்வீகம் எங்கெல்லாம் சொல்றனோ அங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப சுகத்தை கூட தேவன் நமக்கு எப்படிதான் வச்சிருக்காருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தான் சுகத்தை தருவார். நீங்களும் சுகத்தை அப்படிதான் கேட்கணும, மருந்து தின்னுங்க, மாத்திரை தின்னுங்க, எதையோ தின்னுங்க, அதை நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேல சுகம் என்று ஒன்று இருக்குது. மைக்கா சொல்லிருவியா? பெரிய அப்சரா இருக்கு. ஹலோ, ரெண்டுல கை வைக்காது, ஒண்ணு இல்லைனா மூணு தான். ஹலோ ஹலோ ஹலோ, ஒண்ணு ஒண்ணுல கை வச்சு பாரு. ஹலோ செக் ஹலோ ஹலோ.
கருத்து ஜாமன். ஹலோ, இல்லை கொஞ்சம் சவுண்டு கூட்டுங்க. ஹலோ ஹலோ செக் ஹலோ ஹலோ சரி கவனிங்க. இப்ப மூணாவது என்னன்னா, இது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம். இந்த ஆறாம் அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தன் போய் மரம் வெட்டிட்டு இருக்கிறான். மரம் வெட்டும் போது அவன் கோடாடி தண்ணியில் விழுந்துருச்சு. இப்ப அவன் குருநாதத்தை சொல்றான், ஐயா என் கோடாடி விழுந்துருச்சியா, நான் கடல்னா கூட முழுகி முத்தெடுத்துருவேன், இது ஓடுறது காட்டாரு, நான் எப்படியா எடுக்க போறேன், நான் வேற ஓசு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு போனாலும் விட்டுருவையா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒரு போய் ராமராஜ் சட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜ் சட்டி போட்டு அவன் குதிச்சான். ஏன் கயிறு கட்டிக்கோங்க, நான் தண்ணியில போகாம மரத்தில் கட்டி விட்டுரு, என்ன செய்யறது, நான் தான் இறங்கி எடுத்தாவணும் அப்படின்னு இறங்கினானா? இறங்கல. இவன் என்ன செஞ்சான், உன் செல்போனை கொடுத்து சொல்லி தண்ணியில போடல, ஒரு மரக்கொப்பை வெட்டி எங்க போட்டேன்னு கேக்குறான். அதெல்லாம் அதுல சில நிறைய விஷயம் இருக்குது பாருங்களேன். அந்த அந்த கடன் கட்டின விஷயத்திலயும் ஒரு ஒரு ரகசியம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரி சண்டை போட்டு இருந்தா அவ பாத்தம் தருவாளா பாத்தீங்களா? அங்க ஒரு சீக்ரெட் வச்சாரு பாருங்க ஆண்டவர். எல்லாரும் பாத்திரம் அவனுக்கு தரணும்னா நீ எல்லாத்திலையும் எப்படி இருந்திருக்கணும், அது ஒரு ரகசியம். அதே போல இங்க ஒரு ரகசியம் பாரு, எங்க வந்துச்சுன்னு கேக்குறான். இயற்கை விதையை தேவனால் மீற முடியும். கடவுளால இயற்கை ரீதியை திருப்ப முடியும். ஏன்னா அவர் நேச்சுரலுக்குள்ள இல்ல, அவர் சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறபடினால் இயற்கை ரீதியை அவரால் மாற முடியும், மீற முடியும், மீறுவாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கோடரி மிதக்கிறது மாத்திரமல்ல அப்படியே மிதந்து வருது, இவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கிறான். சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோடரி விழுந்தது எதை காட்டுதுன்னா, இனிமே என் வாழ்க்கை எனக்கு திரும்பி கிடைக்காது, எனக்கு இது போனது போனதுதான், உலகமே வந்தாலும் எனக்கு அது திரும்பி கிடைக்காது, ஏன்னா அப்படிப்பட்ட இழப்பு எனக்கு வந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், அதைத்தான் தேவன் அங்க உதாரணத்துக்காக சொல்றார். இல்லைங்க அதெல்லாம் ரைட்டு, ஆனா நான் இழந்தது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க உங்க பேய் உங்க கூட சொல்லிட்டே இருப்பான். நீ இழந்தது இழந்துட்ட, அவ்வளவுதான், நீ இழந்துட்ட, நீ இழந்துட்ட, இழந்துட்ட. நேற்று எங்கிட்ட தெளிவா எனக்கு கத்த சொன்னாரு, நான் அதெல்லாம் காதல கொடுத்து கேட்டுக்கோங்க, சொல்லுங்க நான் எதையுமே இழக்கல, சொல்லுங்க நல்ல புரியுறமா சொல்லுங்க, நான் எதையுமே இழக்கல, நான் எதையுமே இழக்கல. இத டெய்லி நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல பாப்பீங்க. நீங்க எதையுமே இழக்கல, நீங்க பல்ல கட்சி சொல்லுங்க, பல்ல கட்சிக்கு சொல்லுங்க, நான் எதையுமே இழக்கலன்னு சொல்லுங்க. நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. இழந்தது எப்படி உன் கைக்கு வருதுன்னு அப்புறம் பாரு, ஆனா நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை, இதை எழுதி வச்சுக்கோங்க டெய்லி. நீங்க சொல்லுங்க, நீங்க டெய்லி ஜாம் பண்ணும்போது இந்த வார்த்தையை தயவுசெய்து சொல்லுங்க, நான் எதையும் இழக்கல. ஏன்னா பிசாஸ் உங்களை பல இடங்கள்ல உங்களை தொந்தரவு பண்ணி உனக்கு வாழ்க்கை போயிடுச்சு, உனக்கு மரியாதை போயிடுச்சு, உனக்கு அது போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு இழந்துட்டு இழந்துட்டேங்கிறான். அது இப்ப அவன் கேம் விளையாண்டுக்கிறான், ஆண்டவர் இன்னும் கேம் விளையாடல, விளையாடுவாரு. நம்ம எதையுமே இழக்கல, திரும்ப சொல்லுங்க, நான் எதையுமே இழக்கல, நான் எதையும் இழக்கவும் மாட்டேன். அப்படி அவன் அப்படி இழந்த அந்த கோடாரியத்தான் ஆண்டவர் மிதக்க செய்தார். அப்படியானால் நீ இழந்தவைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தேவனால் உனக்கு திருப்பி தர முடியும். இந்த ஆண்டிலே அதை உனக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இழந்தது சுகமா இருக்கலாம், இழந்தது பணமா இருக்கலாம், இழந்தது எது வேணா இருக்கலாம். மூணு அற்புதங்களை செய்த எனக்கு இந்த மூணு எனக்கு நிம்மதியா இருக்கிறது. தொடர்ந்து இந்த அற்புதங்களை சொல்லுகிறார், தொடர்ந்து இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்க, இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப அந்த யூபிலி ஆண்டை நாம் அனுபவிப்பதற்கு நாம மூணு காரியங்கள் செய்யணும். இது கட்டாயமாக கிடையாது, அது எந்த ரீதியிலே நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. முதல் காரியம் என்னன்னா, முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும். எழுதி வச்சுக்கோங்க, நம்ம யூபிலி ஆண்டு நீங்க அனுபவிக்கணும், மூணு காரியம் செய்யணும். ஒன்னு விசுவாசிக்கணும், ரெண்டாவது ரெஸ்ட் எடுக்கணும், மூணாவது விடுவிக்கணும். இந்த மூணையும் போட்டுக்கோங்க.
இதுல ரெண்ட பத்தி வேணா பேசுறேன். ஒன்னு விசுவாசிக்கணும், ஒன்னு பிலீவ் பண்ணணும், ஒன்னு ரெஸ்ட் எடுக்கணும், ஒன்னொன்னு ரிலீஸ் பண்ணணும். இப்ப முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, முதல் வேலையே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்க பாக்கெட்ல எவ்வளவுதான் கட்ட கட்டையா பணம் இருந்தாலும், உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் உங்களுக்கு தெரியலன்னா, அந்த பாக்கெட்ல இருக்கிற பணத்தால உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. சுனாமியால் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யறா, வந்து வந்து வீட்டுல தங்கிட்டு போறான். எல்லாம் ஒண்ணு மங்கமா கறக்குறாங்க, ஒரே ரூம்ல ஒரே ஹால்ல படுத்துட்டு இருக்கவும் இவன் யோசிக்கிறான், இவன் பணக்காரி சரி என்று சொல்லி, என்ன மல்லிகாமா எட்டி வச்சாலும் வாங்கிக்கோங்க, நீங்க பேசாதீங்க, சரி கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க, வாய் திறக்காம கூப்பிடுங்க, ஊசியில கூட குத்தி கூப்பிடுங்க. இப்படி தொட்டா தெரியாத உங்களுக்கு, நான் அடிக்கடி அதான் சொல்றேன், சாமி அடிக்கிறவனை புடிச்சு ஒருத்தன் குறி சொல்லிட்டு இருக்கிறான் உனக்கு, அவன் அவன் மூக்க மூக்க மூஞ்சலுக்கு மீசை புடிச்சுதான் சொல்லுவானா, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு தொடர்ந்தேசியா வரும். நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே நான் தான் பேசுவேன், நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் கர்த்தர் பேசுவார். நான் 1000 வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் 1 வார்த்தை சொன்னா நடந்துருங்க. ஏங்க சொன்னா புரிய மாட்டேங்குது, அழாதேன்னு சொன்னார் ஒரு அம்மா கிட்ட, வேலை முடிஞ்சு போச்சுங்க அவ்வளவுதாங்க, செத்து போன பையனை தூக்கி கொடுத்துட்டாரு, ஊரே அழாதன்னுச்சு, அவன் எந்திரிச்சானா, ஆண்டவர் அழாதேன்னு சொன்னாரு, ஊர்ல சொன்ன அதே வார்த்தை தான் அவரும் சொன்னாரு, ஆனா இந்த வார்த்தையில அற்புதம் நடந்தது. நான் உன் கண்ணீர் தொடப்பேன் 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 100 தடவை சொன்னாலும் உன் கண்ணீர் போகாது, எனக்குள்ள ஆண்டவர் பூந்துக்கிட்டு உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் மகளேன்னு சொன்னார்னா, நீ இப்பயே சொல்லியே போயிடலாம். அது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கேட்கணும்னா நோண்டாமலே இருக்கணும், என்னையும் நோண்டக்கூடாது அங்கேயும் நோண்டக்கூடாது, நோண்டணும், என் காதுக்கு சத்தம் கேட்காத அளவுக்கு நோண்டணும், புரியுதுங்களா? நீங்க யார வேணா நோண்டுங்க, ஊசி தரேன் குத்தூசி தரேன், என எதையாவது குத்துங்க, 1/2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளுங்க சொல்றேன், இந்த வாயை மாத்திரம் திறக்காம கேளுங்க, கவனிப்போம். இந்த சுனாமி என்ன செஞ்சுட்டா, மேல ஒரு ஐயாவுக்கு ஒரு ரூம் கட்டி தருவோம் அப்படின்ட்டு மேல ஒரு ரூம் போட்டாச்சு, ரூம் போட்டு கட்டிலு மெத்த சேரு டேபிள் லைட்டு தண்ணி எல்லாம் வச்சா, எத்தனையோ வருஷம் வரான், எத்தனையோ வருஷம் வரான், அவனுக்கு புத்தி வேலை செய்யல பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல. இந்த கூட்டத்தில் யாராவது மகராசிங்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கே நான் ஒரு தடவை கூட வரலன்னா, நீங்க சாகரத்துக்குள்ள ஒரு தடவை கூப்பிட்டுருங்க, நீங்க சாகரத்துக்குள்ள ஒரு தடவை கூப்பிட்டுக்கோங்க, உங்க வீட்டில் கூப்பிட்டு உங்க வீட்டையாவது காட்டுங்க. வீட்டுக்கு வந்த தீர்க்கதரிசிக்கே அவன் கஷ்டம் அந்த அம்மா அவனுக்கு தெரியல, அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியல. கடைசியா என்ன நினைச்சானே தெரியல, மாடியில் இவ்வளவு வேலை செஞ்சவனே மனசு குத்துது, நம்ம இவ்வளவு செஞ்சாலே நம்மளுக்கு அவளுக்கு ஏதாவது செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுவான் அப்படின்னு வேலைக்காரன் விட்டு அனுப்புறான். அப்ப வேலைக்காரன் வந்து அவளை கூப்பிட்டு வந்தானே, அம்மா நான் ராஜா கிட்ட பேசணுமா மந்திரி கிட்ட பேசணுமா, உனக்கு பணம் வேணுமா என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் பக்கம் நான் தரேன் அப்படின்னு கேட்கறான். அவ சொல்றா, ஆண்டருடைய புண்ணியத்தினால ஆண்டவன் எனக்கு ஒரு குறையும் வைக்கல, நான் சுகமா திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி போயிட்டு வாண்டாம் போயிட்டான். அப்ப அவன் வேலைக்காரன் சொல்றான், அவன் பாருங்க வேலைக்காரன் பாருங்க, சோத்த திண்ணியத்தனால ஆண்டவன் 2 கண்ணு கொடுத்தானே, அவனுக்கு அறிவில்லையா, அவளுக்கு புல் இல்லைன்னு கண்ணுக்கு தெரியலையா, அப்பதான் புள்ளையாரத்தை கொட்டுற மாதிரி கொட்டிக்கிறான், அடா டாடா 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 நான் ஏன் இப்படி தப்பு பண்றேன் பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி தப்பு பண்றான் பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி, அவன் செத்து போய் அவனை புதைச்ச இடத்துல அந்த எலும்பு வெளியே வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும், புதைச்ச எலும்பு வெளியே வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும், அத்தனை நாள் கழிச்சு ஒருத்தன் அந்த வழியா பணத்தை தூக்கிட்டு போகும்போது, பணத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு யுத்தம் வந்துருது, உடனே பணத்தை தூக்கி இங்க போட்டுறான் அந்த சுடுகாட்டுல போட்டுட்டு இவன் ஓடிடுறான், அந்த எலும்பு பட்டு இவன் உசுரோட வந்துடுறான். ஆமே சொல்லுங்க, அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி இவன், அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி இவன், இவன் இவனுக்கு என்ன தெரியல, ஒரு அம்மா வீட்டுல எத்தனையோ வருஷம் குடியிருக்கிறான், அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு தெரியல, வேலைக்காரன் சொல்லி தெரியுது, அவட்ட என்ன வேணும்னு கேக்குறியா, அவன் ஒண்ணு வேணாம்னு போயிட்டாலே அவளுக்கு புள்ள இல்லையா, அவன் ஏன் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னானா, அவளுக்கு புள்ள மேல ஆசை எல்லாம் இல்ல, புருஷனுக்கு வயசு ஓவரா போயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமே புள்ள பார்க்க முடியாதுட்டான்,
அதனால இவ என்ன கேட்கல, குழந்தைய கேட்கல. மறுபடியும் அதே கட்டம் காரியம் தான் வருது பாருங்களேன். இந்த நேச்சுரலுக்குள்ளேயே நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கடவுளே உங்க கூட தரிசனமா உனக்கு என்ன வேணும் கேட்டா கூட நீ என்ன கேட்க போறனா இயற்கைக்குள்ளதான் கேட்க போற. இவன் என்ன செஞ்சான், மறுபடியும் அந்த பொம்பளை கூட்டிட்டு வா அப்படின்னா அவன் கடை 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 ஏறி வரான். இவன் மாடியில் இருக்கான், அவன் கீழே ஏறி வரான், வாசல்ல போய் நின்னுக்கிட்டான். நின்னுக்கிட்டு அவன் அங்க ஒரு ஒழுங்கு பாருங்க, அவன் வீட்டுக்குள்ள வரல, வெளியவே நின்னுக்கிட்டான். அதான் முறை. சரி, நின்னுட்டு இவ சொன்னான், அடுத்த வருஷம் இந்நேரம் உன் தோள்பட்டல ஆம்பளை பையன் இருப்பான்னு சொல்றான். அடுத்த வருஷம் இந்நேரம் உன் தோல்ல உன் பையன் இருப்பான், உனக்கு ஒரு பையன் இருப்பான்னு சொன்னே நல்லா கவனிக்கணும். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அபத்தம் சொல்ல வேண்டாம் ஊழியனே அப்படிங்கிற. அபத்தம்னா பொய்னு அர்த்தம். அபத்தம் என்னங்க? பொய்னு அர்த்தம். நீங்க அபத்தம் சொல்லாதீங்க எனக்கு, தயவுசெய்து பொய் சொல்லாதீங்க. ஏன்னா இவளே ஏங்கி 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 பிள்ளைக்காக எத்தனை வருஷம் ஏங்கி இருப்பா, ஒரு பொம்பளை ஏங்கி 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 வீங்கி போயிட்டாவ. இப்பதான் வீக்கமெல்லாம் வத்தி இருக்குது, டாக்டர் இனிமே பிறக்காதுன்னு புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஏக்கமெல்லாம் அடங்கிச்சு. போ இனிமே புள்ளைய இல்ல போ அப்படின்னு தலைமுழுகிட்டா. இப்ப வந்து நீ எனக்கு ஆசை காமிக்கலாமா, எனக்கு நீ ஆசை காமிக்கலாமா? அவ என்ன சொல்ல வரானா, நானே புள்ளலன்னு ஏங்கி இருக்கிறேன், வெந்த புண்ணில வேல் பாய்ச்சற மாதிரி ஏண்டா பாய்ச்சற, எனக்கு புள்ள இருக்குன்னு சொல்றிய, என் புருஷனுக்கு வயசாச்சும் தெரியாதான்னு சொல்றான். அவன் சொல்றான், இல்ல அடுத்த வருஷம் இந்நேரம், அடுத்த வருஷம் கூட சொல்லல, அடுத்த உற்பவ கால திட்டம்ங்கிறான். அதுக்கு நானே போய் உழுகுழுவி பார்க்கணும். உற்பத்தி கால திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியல, 10 மாசமா என்னன்னு தெரியல, அந்த ஒரு குழந்தை உருவாகிற காலமா என்னன்னு தெரியல. அடுத்த 10வது மாசம் அவன் தோள்பட்டல குழந்தை இருக்குண்டான், அப்படி அடிச்சுட்டான், ஒரே அடியா போட்டான். அதான் உற்பத்தி கால திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அந்த காலம், அந்த காலத்துக்குள்ள குழந்தை பிறக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் கேளுங்களேன், இந்த அம்மா கிட்ட தீர்க்கதரிசி சொல்லும் போது இவ என்ன சொன்னா, பொய் சொல்லாதேன்னு சொன்னான். என்ன சொன்னாங்க, இன்னொரு இடம் சொல்ற பாருங்க. மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் அவன் செத்து போயிட்டான், இப்ப செல்போன் இருக்குது, ஒளியாந்துருவாரு ஆண்டவர், அன்னைக்கு செல்போன் இல்ல, 4வது நாள் தான் வந்தாரு, வாங்க சுடுகாட்டுக்கு போலாம், கல்லறைக்கு போலாம் அப்படின்னு கல்லறைக்கு போகும்பொழுது ஆண்டர் சொல்றாரு, நான் அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான். அப்ப ஆண்டர் சொல்றாரு, இல்லம்மா அவன் உசுரோட எந்திரிக்க போறான் அப்படிங்கிறாரு, உயிரோட. அதுக்கு அவ சொன்னா, பாலமினிஸ்டர் கை கண்ணல இருந்து கைத்து கேளுங்க, அவ சொன்னா தெரிய ஆண்டவரே உலக அழியும் போது எல்லாரும் என்ன செய்வாங்க. அவர் என்ன சொன்னாரு, இப்ப உயிரோட எந்திரிக்க போறான்னு சொன்னாரு. இவன் என்ன சொன்ன, ஆண்டருக்கே பணம் சொல்லிக்கிறான். ஆமாங்க, ஏன் உலக அழியும் போது எல்லாரும் என்ன செய்வாங்க. ரெண்டு உதாரணத்தை மனசு வச்சுக்கோங்க, நான் காரணத்தோட சொல்றேன். உங்களுக்கு தீர்க்க தரிசி சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உங்க வாயில வந்துச்சுன்னா, நீங்க மரியாதை போல, புதிய ஏற்பாட்டு மரியாதை போல ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நீ வீடு கட்டுவேன்னு ஆண்டர் சொன்னார்னா தெரியா, என் மகன் 5வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான், நிச்சயமா அவன் என்ன செய்ய போறான், இன்ஜினியர் ஆகதான் போறான், நான் வீடு கட்டத்தான் போறேன்னு சொல்ற ஒரு பொம்பளை வீடு கட்ட மாட்டாங்க. அதுதான் மார்த்தால் சொன்னான், தெரியும் ஆண்டவரே உலக அழியும் போது அவன் எந்திரிப்பான், அல்லது இந்த சுனாமியால போல. பொய் சொல்லாதீங்க, பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் குசும்புதான், கார் வாங்குவேன் கார் வாங்குவேன். நீங்க சைக்கிள் வாங்குறதுக்கே காசை காணும், கார் துறையுள்ள அந்த விசுவாசி பேர் வந்து சரோஜா, ரொம்ப ஆச்சரியம் எனக்கு சரோஜா பார்க்க போது. அந்த சரோஜா என்ன சொல்லிச்சு, ஆமா எப்ப பார்த்தாலும் பாசி தான் பிரசங்கம் பண்ணுறாருச்சு, எனக்கு கோபம்னாலும் கோபம், நான் அன்னைக்கு அருமையான பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆனா அந்த அம்மானு சொல்லிடுச்சு எப்ப பார்த்தாலும் நிறைய பிரசங்கம் தான் பண்றாரு பாஸ் சொல்லிட்டு போயிடுச்சு. நல்ல வேலை கண்ணில் சிக்கல் எல்லாம் திட்டிருப்பேன், ஆனா அதுக்குள்ள கத்தர் என்கிட்ட பேசினாரு, ஏ அவ என்ன சொல்லிட்டா உனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு, இந்த சபையிலேயே நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தி தான். எப்படி ஆண்டவரே கேட்டேன், எல்லாம் எல்லாம் சும்மா போயிட்டாங்கல்ல, ஆனா இந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, எனக்கு தோல்வியே இல்லை, எனக்கு ஆண்டவர் வெற்றி மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் பாச சொன்னார் இன்னைக்கு பாடுறா, கரெக்டா புரிஞ்சிச்சு அந்த அம்மா. நீங்க 1 மணி நேரம் செய்தி கேட்டு 2 மணி நேரம் செய்தி கேட்டு பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணா தெரியலன்ட்டீங்க, ஆனா அந்த அம்மாவுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, என்னது, பாஸ்டர் வழக்கமா பண்றதா இன்னைக்கும் பண்ணிருக்கிறாரு. அந்த பாயிண்ட் உள்ள போயிடுச்சு, இல்ல உங்களுக்கு இன்னும் போல தானே அந்த பாயிண்ட்,
அந்த கையெழுத்து போட தெரியாத ஒரு பட்டிக்காட்டு அம்மாவுக்குள்ள அந்த பாயிண்ட் படிச்சு பாத்தீங்களா? ஆனா நமக்கு போல பாத்தீங்களா? இன்னைக்கும் நீங்க வீடு கட்டுவீங்கன்னு நான் சொன்னா அபத்தம் சொல்லாதேன்னு சொல்லவும் கூடாது. ஒரு காலத்துல நடக்கும் பாஸ்டர், எப்பமா வீடு கட்டு, கடனை கட்டுவேன் கட்டுவேன், கடவுள் விட்டுருவார, என்னைய அப்படியே விட்டுருவாரா? வேலைக்கு போயிருக்குது, சிங்கப்பூருக்கு போகலாம், ஜெபம் பண்ணிட்டு இருக்குது, 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்குது, போயிடு 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 போயிடு, சீக்கிரம் போயிடும். உங்க புள்ள சிங்கப்பூருக்கு போகாம இருக்குது காரணமே ஒரு சமயம் நம்மளா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மரியால் மாத்தால் மாதிரியே பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கணும், ஆமென்னு சொல்லுங்க. இப்ப யாரும் சொல்றேன், இந்த ஆண்டு உங்களுக்கு விடுதலையின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டு, இந்த ஆண்டு வியாதி இல்லாத ஆண்டு, இந்த ஆண்டு அற்புதமாய் சுகத்தை பெற்றுக் கொள்கிற ஆண்டு, இந்த ஆண்டு உங்க கடன் எல்லாம் தீர போகிற ஒரு ஆண்டு, இந்த ஆண்டு நீங்கள் பிறருக்கு கடனை கொடுக்கிற போல வைக்க போகிற ஒரு ஆண்டு, இது உயர்வின் ஆண்டு, இது மேன்மையின் ஆண்டு, இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இது சந்தோஷத்தின் ஆண்டு, இது மகிழ்ச்சியின் ஆண்டு, முச்செடிக்கு மகளாக தேவதார விருட்சம் முளைக்கும் ஆண்டு, காஞ்சொலிக்கு மகளாக மிருதுச்செடி முளைக்கும் ஆண்டு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆண்டு, துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே வாங்கிக்கோங்க. ஆமா தெரியும் சொல்லாதீங்க, ஆமா தெரியும் சொல்லி போஸ்ட்மான் பண்ணாதீங்க, சரிங்க? இது முதல் விஷயம். அதனால முதல் காரியம் நீங்க என்ன செய்யறீங்க, விசுவாசிக்கணும். இப்ப ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன், இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா பிரசங்கம், அதாவது இதை நான் வச்சுக்கோங்க. புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏற்கனவே பேசிட்டேன் பேசிட்டேன் உட்கார்ந்து கேட்டு இருக்காதிங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு நம்ம ஜெயிச்சிருவோம். இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னன்னு சொல்லிட போறேன், அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, முதலாவது கிரியைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிரியை விட்டு ஓய்ந்திருப்பதுதான் ஓய்வு. இப்ப அப்ப கிரியைனா என்ன அப்படிங்கறத முதலாவது விளங்கிக்கோங்க. அந்த கிரியை நீங்க விளங்காம கூட கொஞ்சம் வேகமான காரியங்களை சொல்றேன். கிரியை என்று சொல்லும் போது வேலை என்று சொல்லலாம், சரைட்டு. இத நமக்கு தெரிஞ்ச என்ன சொல்லலாம்னா, நற்கிரியை துர்க்கிரியைன்னு இருக்கிறது. ஒருத்த நல்ல காரியம் செஞ்சா நல்ல காரியம்னு சொல்றோம், நல்ல கிரியைன்னு சொல்றோம். அவன் கெட்டது செஞ்சா துர்க்கிரியைன்னு சொல்றாங்க, கெட்ட காரியங்கள் கெட்ட கிரியைன்னு சொல்றோம். ஆனால் இறைவன் சொல்லக்கூடியது என்ன என்று சொல்லும் போது நீங்க நல்லா கவனிக்கணும். இறைவன் கிரியை ரெண்டா பிரிக்கும் பொழுது அவர் எப்படி பிரிக்கிறாரு என்று சொன்னால், மனுஷன் செய்ய வேண்டிய கிரியை, நியாயப்பிரமான கிரியை, அப்புறம் விசுவாச கிரியை. இப்படி ஒரு மூன்று விதமாய் வேதத்துல திருப்பி சொல்லப்பட்டிருக்குது. நான் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நீதிமொழிகள்ல 21 கடைசியில் வாசிக்க வேணாம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த கிரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க கிருபைக்குள்ள போக முடியும், ரெஸ்டுக்குள்ள போக முடியும். இளைப்பாறுதல் சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இழுத்து போத்திட்டு தூங்கணும் போல இருக்குது. பாஸ்டர் தான் சொன்னாரு, நீங்க படுத்து தூங்கினா காரியம் கட 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 நடந்துடும் பாஸ்டர் சொன்னாரு, ரொம்ப நாளா சொல்லிட்டாரு என்கிட்ட அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. முதலாவது கிரியை என்றால் என்ன என்று சொன்னா, மனிதன் செய்ய வேண்டியதை மனிதன் தான் செய்யணும், இறைவன் செய்ய வேண்டியதை இறைவன் செய்வாரு. உங்களால முடிஞ்சதை நீங்க தான் செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க தான் செய்யணும், அப்பதான் உங்களால முடியாத தேவன் செய்வார், உங்களுக்கு தெரியாததை தேவன் செய்வார். அப்ப நம்மளால முடிஞ்சது நம்ம தான் செய்யணும்னா என்ன அர்த்தங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. லாசரு செத்து போயிட்டான், கல்லறையில் இருந்தான், கல்லறையில் இருக்க கல்லை கத்தர் போட்ட சொன்னாரு, ஆனா உயிரை கொடுத்தது இவரு. உசுரோட வந்தவனே அவனுடைய பிணச்சிலையை, அந்த பிரேத சிலையை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னது அவரு தான், அவன் கையில் இருக்க கட்டை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னது ஆண்டவர் தான், அது செஞ்சது மனிதன் தான். இப்ப ஆண்டவன் நினைச்சிருந்தாருன்னா, அந்த கல் புரளக்கிறவனா கல் புரண்டிருக்கும், அந்த பிரேத சிலை கட்டை அவிழக்கிறவதுனா அது கட்டை விழுந்திருக்கும், அவன் கையில் இருக்க கட்டைகள் அவிழக்கிறவதுன்னு அவிழ்ந்திருக்கும். ஆனா தேவன் அதை ஏன் சொல்லல? இதுதான் பெரிய பாடம். அடுத்த வாரம் போபாலுக்கு போறேன், அங்கேயும் இதுதான் பேச போறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் கிருபையை பத்தி பேச முடியாது. நான் எனக்கு இப்போ வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு ஆண்டவருக்கும், என்னன்னா ஆண்டவரே இப்ப நான் லைனுக்குள்ள வந்து கிருபைக்குள்ள வந்து 1 வருஷம் ஆச்சு, இப்ப நான் அங்க போய் என்ன பேசட்டும், அங்க போய் நான் பழைய பிரச்சனை பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. எங்கிட்ட இருக்கிறது புது ரசம், அவங்க கிட்ட இருக்கிறது பழம் துருத்தி. பழம் துருத்தினா மனம் திரும்பாத இருதயம்,
இப்ப நான் கொண்டு போய் என் ரசத்தை அங்க ஊத்துனா என் ரசம் வீணா போயிடும், அவன் துருத்தியும் கிழிஞ்சு போயிடும். இருக்கிறதும் போச்சு நல்ல கண்ணாங்கிறது என் பசங்கிறது சரியா இருக்கும், மத்தவன் மற்ற பசங்க நிறக்கும். இப்ப நான் பண்ற பசங்க இருக்கிறதும் போச்சு நல்ல கண்ணான போய் கிழிஞ்சு போயிடும், அவன் பொழப்பே கிழிஞ்சிடும். இப்ப நான் என்ன நிறைய சொல்லிட்டோம், அவன் துருத்தியை நான் மாத்துறதுக்கு உங்க துருத்தியை மாத்துறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு, என் துருத்தி கிழிஞ்சு போச்சு பின்னாடி. அவன் துருத்திய போய் அன்னைக்கு மாத்துறது. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்னதாப்பா சேர்த்துனேன், சரி இந்த மாதிரி அடிப்படையா சில காரியம் சொல்லி கொடுத்து வந்துருந்தாரு, அதனால இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நான் பேச போற காரியத்தை தான் போபால்ல போய் பேச போறேன். சரி கவனிப்போம். சரி இப்ப என்ன செய்யணும், மனிதன் செய்ய வேண்டியதை மனிதன் தான் செய்யணும், மனிதன் செய்ய வேண்டியதை தேவன் செய்யவே மாட்டாரு, கூடாது இல்லைங்க. அவர் செய்ய முடியும், அவர் செய்ய மாட்டாரு, செய்ய முடியும், அவர் செய்ய மாட்டார். ஏன்னா உன்னால முடியும் இல்ல, உன்னால முடிஞ்சதுன்னா அவர் நான் செய்யலன்னு சொல்றேன். அதனால பேனாவை திறந்து வச்சா அவர் மூட மாட்டாரு, பால் அடுப்புல வச்சுட்டா அவர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகாது. அப்படி ஒரு ஸ்டவ் வந்தாதான் கண்டுபிடிக்கப்படும், இல்லைன்னா பால் குக்கர்ல வச்சு பால் காய்ச்சினா தான் பால் கராம இருக்கும். நேற்று பாவம் ஒரு அம்மா ஒரு லிட்டர் பால் கொடுத்தாங்க, கறந்த பால். அந்த அம்மா பாருங்க பிரகஸ்பதி பாலை காய்ச்சிருக்குது, ஒரு சொட்டு தண்ணி ஊத்தாம ஊத்தன மூணாவது நிமிஷம் அடி பிடிச்சிருச்சு. ஒரு பால் காய்ச்சறதுக்கு ஒரு கிழவிக்கு தெரியலன்னு என்ன அர்த்தம், ஒரு கறந்த பாலில் அப்படியே காய்ச்சலாமா, அடி பிடிக்காம பிடிக்காதா? நான் ஆம்பளை நான் சொல்றேன், அடுப்பம் கரைக்க போகாதவன். தீஞ்ச உடனே சொன்னேன், எனக்கு ஸ்மெல் உடனே சொன்னேன், யாரோ பால் தண்ணி ஊத்தாம பால் காய்ச்சிட்டாங்க அப்படின்னு. கரெக்டாக போனா தண்ணி ஊதாம பால் காய்ச்சிருச்சு. ஆண்டவரை வந்து ஆஃப் பண்ணாரு, ஐயோ பாவம் ஊழிக்காண்ட ஒரு லிட்டர் பால் போகுது நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஆஃப் பண்ணாரா? ஆஃப் பண்ணல. அது ஆஃப் பண்ணால் அது தீஞ்சு போனால் தீஞ்சு போக வேண்டியதுதான். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிரியை கிரியைன்னு சொன்ன உடனே நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், அப்ளிகேஷன் போட மாட்டேன், நான் வந்து கோர்ட்டுக்கு போக மாட்டேன், நான் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க மாட்டேன்னு கூட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு வீடு நெருப்புடிச்சு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், அணைக்கிறோம். நம்ம கோழிக்கு நாய்க்கு பசிக்குதுன்னா நாய்க்கு சோறு போடுறோம், எல்லாம் நீங்க செஞ்சுட்டா இருக்கிறீங்க. உங்க புள்ள அழுகுதுன்னா உங்க புள்ள ஆய் கட்டா போச்சுன்னா கழி விடுறீங்க, இல்ல கடவுளா கழி விடுறாரு. இதெல்லாம் நீங்க செய்யறீங்க இல்லையா, இது நல்லா மனசுல புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், நம்ம செய்ய வேண்டியத செய்யணும். ரெஸ்ட் ரெஸ்ட்னு நான் சொன்னதுனால அந்த ரெஸ்ட் இல்லை, நான் சொல்ற ரெஸ்ட் அதை இல்லை. நீங்க நிச்சயமா ரெஸ்ட் எடுக்கணும், அதை நீங்க புரிய வச்சிடறேன், அந்த ரெஸ்ட் அல்ல. சரி ரைட்டுங்க. இப்ப என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, மனுஷன் செய்ய வேண்டியதை மனுஷன் செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு டவுட் சொல்லிட்டு நான் போறேன். வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, கானான் தேசத்தை தான் இழைப்பார்கள் என்று தேவன் சொன்னாரு. நான் சொல்றேன் வனாந்தரத்தில் தான் அவங்க இழைப்பாருனாங்க, கானான்ல அவங்க வேலை செஞ்சாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க பின்னாடி இருக்கிறவங்களாம். வனாந்தரத்துல அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, யோசிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எகிப்து விட்டு வெளியே வந்து வனாந்தரத்துல வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா வேலை, காலையில எந்திரிக்கணும், பல்லு கலக்கணும், மண்ணாவை பொறுக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் விளையாடணும் தீனி சாப்பிடணும். தீனியா? தீனி எல்லாம் கிடையாதுமா, நீ வேற ஏமா. திரும்ப சாப்பிடணும், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கணும், புள்ளைய பேக்கணும். இந்த வேலை மட்டும்தான் கத்து தந்தார். காணானுக்குள்ள போன உடனே இவன் கலப்பையை பிடிச்சாகணும், தண்ணி பாய்ச்சி ஆகணும், ஒரு சரித்திரம் இருக்குதா? கிடையாது. எப்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஊரை விட்டு வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் பட்டினியில போட்டார். அவன் என்னதான் சொல்றான் பார்க்கலாம். சோறு 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 சோறு, ஐயோ நான் சாரு, ஐயோ 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 ஐயோ. அது வரைக்கும் தான் பறிச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு, மண்ணா வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் 41 வருஷம் நிக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் சாப்பாடு கஷ்டப்பட்டானா? தண்ணிக்கு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டானா? தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்லண்ணா, கட்டினா தண்ணி வந்துருச்சு. அப்படி ஒரு தண்ணி அவன் குடிச்சதும் கிடையாது, அப்படி ஒரு ஆகாரத்தை அவன் தின்னதும் கிடையாது. அப்படி ஒரு ஆகாரத்தை தேவன் தந்துட்டார்.
பகல்ல கொலை பிடிச்சாரா? பகல்ல கொலை பிடிச்சாரா? மேகத்துல கொலை பிடிச்சாரு சாலமாமா சாலப்படியாமா? இப்படி நமக்கு செவுறு தானே இருக்குது. அன்னைக்கு அவங்ககிட்ட செவுறு இல்ல, என்ன இருந்துச்சு? நமக்கு இப்படி எல்லாம் ஸ்கிரீனை போட்டு மூட வேண்டியதா இருக்குது. ஆனா அன்னைக்கு ஆண்டு என்ன செய்யாரு? மேகஸ்தம்பத்தை போய் பிடிச்சாரு. அத்தனை பேருக்கு நல்லது, அற்புதமா இருந்துச்சு கிளைமேட். ஏசி இந்த ஊட்டி கிளைமேட் மாதிரி. நைட்டு பசங்களுக்கு குளிருமா கண்ணு தெரியாதான், அதனால அதையே லைட் ஆக்கிட்டாரு. மேகஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பமாய் மாத்திட்டாரு. சரிங்க, வேற என்னதான் உங்களுக்கு வேலை ஆனாந்தரத்துல? ஒண்ணு இல்லை. ஆனா கானான்ல போய் வேலை செஞ்சாங்களா? ஆனா தேவன் என்ன சொல்றாரு? கானான் தான் என்ன தேசமா? அங்க ராட்சசன் இருந்தானுங்க, அவங்களை எல்லாம் துரத்துனுங்க. ராட்சசன துரத்தி தான் இவன் உட்காரணும். சோத்துக்கு வேலை செஞ்சாகணும், அவனை துரத்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வேலை செஞ்சாகணும். ஆனா ஆண்டவர் சொன்ன பேர் என்னங்க? அது பேர் தான் இலைப்பாறுதலுங்கிறாரு. சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன்னா ஆனா அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நீ சரீரத்துல செய்யற வேலையெல்லாம் அதெல்லாம் இலைப்பாறுதல் சேர்க்கக்கூடாது தம்பி. நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் சொன்னார். ரைட்டுங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலையில ஒரு சில காரியங்கள் சொல்லிடுறோம். பிசாசை நீங்க தான் துரத்தணும். பிசாசை யார் தானே துரத்தணும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பேசிதான் மலேசியால கைத்தட்டி வாங்கிட்டு வந்தேன். நீங்க என் முதுகு தட்டாட்டாலும் பரவாயில்ல. என்ன யாருக்கு சத்தம் கொடுது? கவனிங்க. என்ன அப்படின்னா, வீட்டை கூட்ட சொல்றது, வீட்டை கூட்டுற வேலை எப்படி நம்மளுதோ அது போல பிசாசை துரத்துங்கள்னு ஒரு வேலையை கத்த நமக்கு தந்துட்டாரு. ஆமா, புதுசா வந்திருக்கிறவங்க இந்த பாட்டி கலைகள்லாம் கவனிங்க. இந்த மூட்டு வலி உங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம், கிரேசி கவனிக்கிறீங்களா? எனக்கு சமம் பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் உங்க வியாதி நீங்க தக்க வைக்கிறீங்க. எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கதான் உங்க பிரச்சனையை தக்க வச்சுக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, பிசாசை நீ தான் துரத்தணும்னு சொல்றாரு. பிசாச நீங்க தான் துரத்தணும். நீங்க என்ன செய்றீங்க? விளக்கமா தவறுகளே கொடுத்து கூட்டுங்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு கூட்டத்துக்கு வேலை கொடுத்தாரு. அதே விளக்கமான உங்க ஓனர்கிட்ட கொடுத்து கூட்டுங்கன்னா பார்வதி அவன் ஒத்துக்கணும். நீ ஒரு கம்பெனியில வேலை செய்யற, இதை கூட்டுமாங்கிறான். விளக்கமா திரும்பி ஓன கையில கொடுத்து நீங்க கூட்டுங்கன்னா அவன் என்ன செய்வான்? அவன் உன்னே கூட்டு தள்ளிடுவான் வெளியே. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் வந்து பிசாசை துரத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது யாருடைய வேலை? அதை நீங்க செஞ்சீங்கன்னா போயிடும் வேலை, ஒண்ணுமே இல்லை. ஏசு நாமத்தினால மூட்டு வழியே போ. இவ்வளவு இது சொல்ல முடியாதா? முழங்கால் வழியே போ, கைத்தோலிய போ, அப்படி நீ சொல்லணும்னு சொல்றாரு. அது யாருடைய வேலை? நீ செய்யற வேலையை அவர் செய்ய மாட்டார்னு சொன்னது இதுதான். நீங்க சமைக்கிறதுல ஏன் நிக்கிறீங்க? இப்ப கொஞ்சம் லைனுக்கு மாறி வந்தீங்கன்னா இது இந்த வேலையை நீங்க தான் செய்யணும். சுவிசேஷம் யார் தான் சொல்லணும்? அறிக்கை யார் பண்ணணும்? கட்டளை யார் கொடுக்கணும்? நீங்க தான் செய்யணும். ஜபிக்க வேணாம் சொல்லிட்டா நான் ஜபமே பண்றதில்லைங்கப்பா. ஓகே, பண்ணாத எல்லாம் என்னென்ன வருத வாங்கிக்கோ. கவனிங்க, முள்ளு தானா விளையும், நெல் தானா விளையுமா? அப்ப நெல் விளைய முடியுமா? விளைய வைக்க முடியுமா? முடியாதா? அதுக்கு நீ என்ன செய்யணும்? உழைக்கணும், விதைக்கணும். அதான் உழைக்கணும், கொஞ்சம் உழைக்கணும். அந்த முள்ளெல்லாம் நோண்டி எடுத்துட்டு, புரியுதுங்களா? முள்ள உன்னால புடுங்க முடியும், நெல்ல உன்னால விதைக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. உன் வாழ்க்கை நாசமா இருக்கு, நாசமா போச்சு, நாசமா போச்சுங்கிற அட கன்றாவதியே, அதை தான் உன்னால மாத்த முடியும். அதுக்கு நீ கொஞ்சம் பிரயாசப்படணும். ஹலோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ கொஞ்சம் பிரயாசப்படணும். எல்லாம் ஈசி சேர்ல உட்காந்து இருக்கிற மாதிரி நான் உட்காந்துட்டு இருப்பேன், எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுடைய பகுதியில நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. உன் வாழ்க்கையில அந்த முள்ள நீ தான் புடுங்கணும், அந்த நிலத்தை நீ தான் பண்படுத்தணும், நீ தான் விதைய விதைக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தான் விதைக்கணும். இதை தேவன் செய்ய மாட்டாரு. அதனால ஜபம் பண்றதெல்லாம் பண ஜபமே பண மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. ஜபங்கிறது கட்டட்ட போய் அதை கொடுங்கன்னு கேட்கறது இல்ல. இதுல இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தன் வந்து செக்கு மேல ஏறி ஆயிருந்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மா கோவம் வந்துருச்சு. ஏப்பா செக்கு மேல போய் ஆயிருக்கலாமா? கழுத வயசாச்சே, சீச்சி சீச்சி சீச்சி, அப்பெல்லாம் செஞ்சு அடி பிச்சு போடுவேன்னு சொன்னோன்னே தோல்ல பையமாட்டி எங்க கிளம்பிட்டான்? பரதேசம் போயிட்டான். தம்பி என்னப்பா பரதேசம் போற, வீட்டுக்கு வாப்பா அப்படின்னா வந்து எங்க உட்காந்துக்கிட்டான்? அதுக்கும் பழமொழி இருக்குது, இருந்தா செக்கு மேலதான் இருப்பேன், இல்லைன்னா பரதேசம் போறேன்.
ஜெபிக்க வேண்டாம்னு சொன்ன பாவத்துக்கு ஊழியர்காரன தொட்டு கூட வச்சுக்கிறது இல்லை நம்ம பிள்ளைங்க. ஆடா பாவிகளா. அம்மா பிள்ளைங்களா, ஜெபிக்க இப்பவும் சொல்றேன் கேளுங்க, உங்க வயிற்று வலிக்காக ஆண்டவரே ராஜாத்திக்கு வயிற்று வலிக்குது ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ணா நானும் ஃபெயிலு, நீயும் ஃபெயிலு, உன் வியாதியும் ஃபெயிலு, எல்லாம் ஃபெயில். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனா நான் எப்படி ஜெபம் பண்ணுவேனா, இயேசுவின் நாமத்தினால ராஜாத்திக்குள்ள இருக்கிற பொல்லாத பிசாசே வெளியேறி போன்னு சொன்னா அது சக்சஸ் ஆகும். நான் இப்ப கத்தட்ட கேட்கலையே, பிசாஸ் தானே கட்டினேன். இந்த ஜபம் நீங்க பண்ணக்கூடாதா? இந்த ஜபம் நீங்க பண்ணிதான் ஆகணும். வெளியே போறீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஊழியக்காரன் ஜபம் பண்ண வேணாமா? நான் ஜபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் இல்லைங்க. ஒரு கல்யாண பேச்சு வந்துருச்சு, உங்க பொண்ணு முழுகாம இருக்கிறான்னு சொல்லியாச்சு, போன் பண்ணி ஜபம் பண்ணிக்கோ, வீம்பு பிடிக்காத. நான் ஜபம் பண்றதுனால இல்ல, உனக்கு எப்படி சில நேரத்துல சில ஜபம் பண்ண தெரியும், சில நேரத்துல ஜபம் பண்ணாம போடுவேணி. அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை 10 வார்த்தை சொல்லுவேன். உன் நார்மல் டெலிவரி எப்படி ஆகுது, ஒரு 10 வசனம் கடகடகடகடகடகடன்னு சொன்னாவே உனக்கு விசுவாசம் வந்துடும். அதுக்குதான் நானும் அப்ப நான் அந்த வசனத்தெல்லாம் சொல்லி, ஆண்டவரே இப்படி எல்லாம் வசனம் சொல்லியிருக்கீங்க, இப்படி எல்லாம் என் பிள்ளைய நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக சோத்திரம் சொல்லும் போது உனக்கு என்ன வரும், அந்த வசனத்தோட நீ ஒருமனப்படுகிறாய், உனக்குள்ள விசுவாசம் வருகிறது. அதுக்கு எதிர்மறையா இருக்கிற வல்லமையில நீ நானும் ஒருமனப்பட்டு கட்டுகிறோம். அந்த ஆவியை எங்க ரெண்டு மூன்று ரெண்டு பேர் பூமியில ஒருமனப்படுகிறீர்களோ அது பரலோகத்துக்குற பிதாவினால் அது உண்டாகும் சொல்லியிருக்கிறாரே. நீ நானும் ஒருமனப்பட்டு உன் பிள்ளையோட அந்த டெலிவரிய நார்மல் டெலிவரியை கெடுக்கிற அசுத்தாவிய பயன் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதானே. போய் கத்தட்ட போய் பிச்சை எடுக்கலையே முந்தி விரிச்சு, ஐயா அப்ப நான் முந்தி பிச்சை எடுக்கலையே. எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு முக்கியமான உங்க வாழ்க்கையுடைய திருப்பு முனைகளிலே ஊழியர்காண்ட போன் பண்ணி நீங்க ஜபம் பண்றது கேவலம் இல்ல, அது அவிசுவாசமும் அல்ல, அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஒரு புள்ள அப்பா கூட சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்பா நான் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டேன் சொல்ல போயிருங்களா? அது போல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, நாங்க ஒரு ப்ரேயர் பண்றோம், அது தப்பு கிடையாது. தூக்கி கால் கீழே போட்டு மெச்சிக்காதீங்க, அது அவிசுவாசம் அல்ல. உங்க பிள்ளையோட கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் ஊழியக்காரனை கூப்பிடுங்க, தப்பு இல்ல. கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்றதா கூட இருக்கலாம், இருக்குதுமே. சரிங்க, ஆக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இதெல்லாம் இருக்குது. அறிக்கை பண்ண வேண்டியது இருக்குது, பிசாசை விரட்ட வேண்டியது இருக்குது, பிறருக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்குது, சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை, அது கடவுளுடைய வேலை அல்ல. சரிங்க, அடுத்தது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அடுத்தது ரெண்டாவது கிரியை என்னன்னு சொன்னா, நியாய கிரியை என்றால் நியாயப்பிரமாண கிரியை. என்னங்க இது? ரொம்ப முக்கியமான விஷயம். ரோமர் 4:4-5 குறிச்சு வச்சுக்கோங்க. ரோமர் 3:20 இந்த கிரியையை நான் மூணா பிரிக்கிறேன். ஒன்னு, மனசு செய்ய வேண்டிய கிரியைகள், இதை தேவன் வரவே மாட்டாரு. சில காரியங்களை நீங்க தான் செஞ்சாகணும். எல்லாம் கத்தர் செய்வாரு, கத்தர் செய்வார் உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. நம்பர் 2, ஆண்டவர் கிரியை கிரியன்னு பைபிள் சொன்னதுடைய 90% காரியம் நியாயப்பிரமாண கிரியை. நான் வச்சுக்கோங்க, வாசிங்களா? ரோமர் 4:4-5 வாசிங்களா? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். 5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்துல விசுவாசம் வைக்கிறனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே. 3:20 மொத பக்கம், 3:20 ரோமர்ல, 3:20 லெஃப்ட்லியா, இப்படி இருக்க பாவத்தை அறிய அறுவை நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆக்கப்படுகிறதில்லை. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் கிரியை வேண்டாம் கிரியை வேண்டாம் சொன்ன எல்லாமே நியாயப்பிரமாண கிரியை வேண்டாம். இப்ப இதுலயும் ஒரு சிக்கல். அப்ப நியாயப்பிரமான கிரியை வேண்டாம்னா பாசியலாமா, விசாரம் பண்ணலாமா? அடுத்த கேள்வி உள்ள போயிடாங்க. இந்த செக்கு அதுதான், நியாயப்பிரமான கிரியை வேண்டாம் என்று தேவன் சொன்னார்னா அதனுடைய பொருள் என்ன? நியாயப்பிரமான கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். 3:10 ரோமர் 3:10 அதுலேதான், 10:20 அப்படியே மாறி மாறி பேசிட்டு இருக்கிறார். 3:10-20 நியாயப்பிரமான 10 தானே, நியாயப்பிரமான கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். கலத்தியர் 3:10 சரி விட்டுருவோம், கவனிப்போம்.
அப்ப கவனிப்போம், நியாயப்பிரமாண கிரியை தான் கிரியை என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரியையினாலே நீ நீதிமானாக முடியாது. நீ பரிசுத்தமா இருக்கிறதுனால, நீ அன்னதானம் பண்றதுனால, நீ பொய் சொல்லாம இருக்கிறதுனால, நீ ஒரு மனுஷனுமே நீதிமானாய் மாற முடியாது என்பது இறைவனுடைய கருத்து. நீ நல்ல காரியம் செய்யறதுனால நீ அதுக்காக உடனே என்ன செய்யக்கூடாது, நீங்க அப்பா நம்ம நல்ல காரியம் செய்யணுங்கிற அவசியம் இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. பாலமணி அம்மா ஃபேன் அப்புறம் பார்க்கலாம், இங்க கவனிங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீதிமான் ஆகுதல் என்கின்ற அந்த அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிரியை மூலியமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எண்ணுவீர்களானால், உங்களுடைய பரிசுத்த கிரியையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், உங்களுடைய நற்கிரியின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. இதைத்தான் வேண்டாம்னு சொன்னே, சமைக்க வேண்டாம் நான் சொல்லல, பேய வரட்ட வேண்டாம் சொல்ல, ஜெபிக்க வேண்டாம் நான் சொல்லல, உங்களுடைய நற்கிரியின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றேன், கிரியின் மூலமாக நான் நீதிமான் ஆகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்காத விஷயம். நான் வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்காரன் நல்லா ஒழுங்கா வேலை செஞ்சு எஜமான நல்ல பேர் வாங்கலாம். ஒரு புள்ள நல்ல பேர் நல்ல வேலை செஞ்சாதான் அப்பன்ற நல்ல பேர் வாங்குற அவசியம் கிடையாது. இந்த பேஸ புரிஞ்சுக்கிட்டா போதும், ஏன் கத்தர் கிரியை வேண்டாம் கிரியை வேண்டாங்கிறது பேஸ் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மள புள்ளையா மாத்திட்டாருங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் கிரியவே வேண்டாம்னு கத்தர் சொல்லல, வேலை செஞ்சு என்கிட்ட சம்பளம் கேட்காத, நான் உனக்கு என் சொத்தே உனக்கு தான். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தனும் எப்படிதான் இருக்கிறான்னா, ஆண்டரே நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கேன் எனக்கு ஏன் நடக்கல, நான் இவ்வளவு காணிக்கு தந்திருக்கேன் எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு ஆண்டர்கிட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, நான் ஆண்டருடைய புள்ள, நான் தந்தாலும் தராட்டினாலும் கத்தனை ஆசீர்வதிப்பாரு, எனக்கு இந்த இன்னைக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த உரிமை பாராட்டி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு யாராலையும் முடியல. சரி, ஆகவே இந்த கிரியை என்று சொல்வது நியாயப்பிரமாண கிரியையை காட்டுகிறது. பரிசுத்தத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், கீழ்ப்படுதலின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் தவறு. இதைத்தான் ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார்னா அவனுடைய அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நீ வாழாவிட்டால் உனக்கு சாபம் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த சாபத்தை மாத்திரம் அறுத்துட்டார். அந்த பட்டத்துக்கு வாள் இருக்கும் போது இந்த வாள் அறுத்துட்டது போல பட்டம் நல்லதுங்க. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் நீதியானது, நியாயப்பிரமாணம் தேவ சித்தம் இப்படின்னு வசனம் சொல்லுது. இது கவனிங்க, அப்புறையா வேண்டாங்கிறாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது ஆனால் என்னை பரிசுத்தமாக்காது, நியாயப்பிரமாண நீதியானது என்னை நீதிமான் ஆக்காது. அதை குறை சொல்லல கத்த, நியாயப்பிரமாணம் நல்லதுதான், மனுஷனாலதான் முடியல, அந்த நீதியை எட்ட முடியாத அளவுக்கு மனுஷன் கீழே போயிட்டான், அது உன்னை பரிசுத்தமாக்காது. கண்ணாடி உன் தலையை சீவி விடாது, கண்ணாடி உன் நிலவரத்தை தான் காட்டும், உன் முடி கலைஞ்சிருக்குன்னு காட்டுமே, உன் முடியை சீவி விடாது, உன் தலையை சீவி விடாது. அது போல நியாயப்பிரமாணம் உன் தப்பதான் காட்டுமே, உன்னை பரிசுத்தப்படுத்தாது. அதுக்கு என்னுடைய பலன் தேவை, அதுக்கு சில பலன் தேவை. விபச்சாரம் பண்ணாதேன்னு சொல்றது ஈசிங்க, சிகரெட் குடிக்காதே அப்படின்னு நீ உனக்கு சொல்றது ஈசி, எங்க அவனை நீ குடிக்காம பண்ணு பார்க்கலாம். அதுதான் நியாயப்பிரமாணத்தில் இல்ல, அதுதான் நியாயப்பிரமாணத்தில் இல்ல. சரி, அப்ப நியாயப்பிரமாணத்தை விடு, நியாயப்பிரமாணத்தை விடுன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தான் தேவன் அறுத்தார். இந்த தப்புக்கு இந்த தண்டனை தேவன் எழுதி வச்சாரே, அதனால இப்ப சட்டங்களாய் எடுத்து விட்டு ஆலோசனைகளாய் கர்த்தர் மாத்திட்டாரு. சட்டம் வந்தாதான் தண்டனை, சட்டம் என்று எடுத்து விட்டா புரியுதுங்களா, இப்ப தண்டனை இல்லாமல் போகிறது, இப்ப அது ஆலோசனையாக இருக்கிறது. ஹெல்மெட் போட்டுட்டு போகாட்டி ஃபைன்னு சொன்னோம், யார் சொன்ன, ஏன் சொன்னாங்க அப்படின்னா, கீழே வந்து மண்டை உடைஞ்சா யாருக்கு சாஸ்தம், உன் குடும்பத்துக்கு நஷ்டம், உனக்கு நஷ்டம், அதனால சொன்னோம். இல்ல சட்டமே வேணாங்கிறியா, ஓகே அப்ப ஹெல்மெட்டு நீ போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, போட்டாலும் நல்லது, போடாட்டி விட்டுரு, மண்டை உடையும் போது தெரியும் சட்டமா இல்ல. இப்ப ஹெல்மெட் போடாட்டி ஃபைன் கிடையாது, ஆனா உன் உசுறு காபத்து. இப்ப ஆண்டவர் எடுத்தது எதாவது எடுத்தாரு, இந்த ஃபைனை தான் கட் பண்ணிட்டாரு, இந்த சாபத்தை தான் நினைஞ்சிட்டாரு கட் பண்ணிட்டாரு. அதனால நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் அதுக்கு சாபத்தை தேவன் நீக்கிவிட்டார். இப்ப மறுபடியும் நீங்க என்ன செய்றீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒழுங்கா இருந்த ஆசீர்வாதம், ஒழுங்கு இல்லாத ஆசீர்வாதம் இல்ல அப்படிங்கிற அந்த ரூலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஆசீர்வாதம் எடுக்க முடியாது, அந்த சட்டத்துக்குள்ள நீங்க போகவே கூடாது, அது என்னைக்குமே நீங்க ஜெயிக்கவே முடியாது, தோத்துருவீங்க. அப்படி யாராலையும் ஆசீர்வாதத்தை வாங்க முடியலன்னு ஆண்டவர் வந்தாரு செத்தார், இல்லைன்னா ஆண்டவர் வர வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிட்டீங்க ஆண்டவர் வந்தது நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குன்னு,
நான் சொல்றேன் அது முட்டாள்தனம் நான் சொல்றேன். அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி வந்து பரலோகத்துக்கு போனோம்னா பதில் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் வந்ததும் உன்னை பரலோகம் கூட்டிச்சாக்கன்னு சொன்னீங்களே சொல்றீங்களே, அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி வந்த ஆபரகம் தான் பரலோகத்துக்கு போகமாட்டானா? என்ன இருக்கு போகமாட்டானா? அப்படி உறுதிக்கு வந்தாரு. எப்படியோ பரலோகத்துக்கு ஒரு வழி வச்சிருக்காருல்ல, நீயே வந்த. இதெல்லாம் கேட்கும் போதுதான் சாவரானுங்க பாஸ்டர்ஸ் எல்லாம். இயேசுநாதர் வந்ததும் நீ பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இல்ல, நீ இந்த வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துக்கிறதுக்காக வந்த. ஆமென் சொல்லுங்க. பிசாசனுடைய பிடியினால நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய், அவன் தான் உன்னை போட்டு நொங்கு நூலாக்கிட்டு இருக்கிறான். இந்த சட்டத்திட்ட குறுக்கால வந்துருச்சு, இதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு புதுசா ஒரு காரியத்தை உண்டாக்குவோம்ங்கிறதுக்காக தான் அவரு வந்து ஓ பாவம் ஓ சாபம் ஓ வியாதி ஓ வறுமையை சுமந்து செத்ததுக்கு காரணம் நீ பரலோகம் போறதுக்காக இல்ல, நீ இந்த பூமியில நல்லா வாழ்வதற்காக. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தானே உட்காந்துட்டு இருக்கிறோம். பரலோகம் 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 தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் 100 தடவை சொல்றாரு, உன் பாவத்தை எடுத்துருது என் ஆசீர்வாதத்துக்கு, உன் நான் தரத்தை எடுத்துருது நீ பணக்காரனா இருக்கிறது சொல்றாரு. நான் மண்டையில ஏற மாட்டேங்குது. பரலோகம் மட்டும்தான் குறிக்கோளா இருக்கிறது உங்களுக்கு. பரலோகத்துக்காக மட்டும் ஆண்டவர் இறங்கி வரல, அது 100 ல் 1, 1000 ல் 1. பரலோகம்ங்கிறது 1000 ல் 1. இந்த பூமியில கத்தனுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும்? சரி ரைட்டுங்க. அதனால நான் என்ன சொல்லுங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை மூலமாய் நீ ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ஒழுங்கா இருந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் வாங்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. தோத்துட்டீங்க. அதுக்காக ஒழுங்கா இருக்க வேண்டாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை விட ஒழுங்கா இருக்க முடியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல தேவன் பொய் சொல்லாதேன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுச்சு. புதிய ஏற்பாட்டுல தேவன் பொய் சொல்லாதேன்னு சொல்லல, பொய் சொல்லாம இருக்கிறதுக்குரிய வேலை குறிச்சு. அப்ப அது பெருசா இது பெருசா? உடனே பொய் சொல்லாமான்னு உடனே நம்ம புத்தி அப்படிதான் போகுது. நெகட்டிவா தான் சிந்திக்கிற மொழிய பாசிட்டிவ் கூட வரவே மாட்டேங்கிறோம். ஆண்டவர் உன்னை எடுத்தார்னா அவனை முட்டாளா? அதை விட பெஸ்ட கொடுக்க வந்தா பாச எடுத்தார். அது சொல்லுச்சுப்பா, அது செய்யலப்பா. நான் செய்ய வைக்கிறேன், நான் சொல்லல. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்லாம செய்ய வைக்கிறேன். நியாயப்பிரமாணத்தால எதை சாதிக்க முடியாமல் இருந்துச்சோ அதை இயேசுனா அதை செஞ்சு முடிச்சாராம். அதாவது நியாயப்பிரமாணம் என்னை பரிசுத்தமாக்க முடியல, ஆண்டவருடைய கிருபை என்னை பரிசுத்தமாக்க முடியும். ஆண்டவருடைய கிருபை என்னை பரிசுத்தமாக மாற்ற முடியும். அதனால இந்த கிரியை கிரியின் தேவன் சொன்னது நியாயப்பிரமாண கிரியை. இப்ப மூணாவது ஒரு கிரியை சொல்ல போறேன், விசுவாச கிரியை. இப்ப வாசிங்க யாக்கோபு 2:14 கரகரகரம் வாசிட்டே போங்க. பிரசங்கம் பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கிட்டா பிரசங்கமே தேவையில்லை. கேட்கும் போது உங்களுக்கு புரியும். எனக்கு செல்போனும் இல்லை ஒண்ணும் இல்லை. வாசிங்க யாக்கோபு 2:14. இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல, கிரி இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. கவனிப்போம்.
நீங்க குழம்பாம இருக்கிறதுதான் பேசுறேன், கேட்டீங்கன்னா குழம்பாது, சின்ன விஷயம்தான். கிரியை வேணா கிரியை வேண்டாம்னு சொன்ன உடனே நீங்க எங்கேயோ போய் ஏறி உட்காந்துட்டு இருக்க கூடாது. விசுவாச கிரியை உங்களுக்கு கட்டாயமாய் தேவை. பிசாசு விசுவாசிக்கிறது, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது, நீ பயப்படுறீ இல்லையோ அது பயந்து நடுங்குகிறது இறைவனுக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் விசுவாசம் இருக்கிறது. அப்ப எனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம் என்று பவுல் கேட்கிறார், அந்த யாக்கோபு கேட்கிறாரு. அவன் மனம் திரும்ப மாட்டான், அவன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியும், நடனம் இருக்குங்கிறது தெரியும், ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் தெரியும், ஆனால் அதை செய்ய மாட்டான். அதனால அவன் பிசாசா இருக்கிறான், ஏன்னா அவன் விசுவாசிச்சான் ஆனா கிரியை செய்ய மாட்டான். நீ விசுவாசி நீயும் கிரியை செய்யலன்னா நீ யாராயிருவ? உன் பேர் என்ன சொல்ல மாட்டீங்களா? கேட்டா தானே சொல்ல முடியும். சொல்லுறாமா, ஏன்னா மத்தவங்க தான் தெரியல, நீயா சொல்லு. நீயும் விசுவாசிட்டு கிரியை செய்யலனா நீ யாரா இருக்க? சாவல அம்மா, என் வாயில உண்டதான் கடங்க போனது. பிசாசு விசுவாசிப்பான், கிரியை செய்ய மாட்டான். பிசாசு விசுவாசிப்பான், நீயும் விசுவாசிட்டு கிரியை செய்யலனா நீ யாரா போயிடுவான்? நான் அதான் சொல்லி பிசாசா போயிடுவான்னு அர்த்தம். அதைத்தான் அவர் சொல்றாரு, நீ பிசாசா மனுஷனா விசுவாசியான்னு கேட்கிறார். எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் வந்து பெருமை பாராட்டுறிய, ஏ பீத்தல கடி, உன் கிரியை காட்டுங்கடின்னு கேட்கிறார் ஆண்டவர். உன் கிரியை காட்டு, உன் விசுவாசத்தை எங்க காட்டுன, உன் கிரியில காட்டு அப்படின்னு. நல்லா கவனிங்க, கிரியினால நம்ம நீதிமான் ஆகல, கிரியினால ஆசீர்வாதம் வாங்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு? கிரியை காட்டு. அப்படின்னா நீங்க போட்டு ஒரே தலை சுத்தி காட்டுல விடுறது போல அடுத்த இருப்பான். இந்த கிரியை வேற, அந்த கிரியை வேற, அது நியாயப்பிரமாணத்தின் கிரியை தேவன் சொல்லுகிறார். மற்றபடி நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், விசுவாசத்தை கிரியினாலதான் காட்டணும். கடவுள் ஒவ்வொருத்தன் கதவையா தட்டி சுகம் தரல. ஏசுநாதர் ஒவ்வொருத்தன் கதவையா தட்டி சுகம் தரல, புரியுதுங்களா? அவரை தேடி வந்து அவரை விசுவாசிச்சவனு தான் அனுமதி கொடுத்துருமாரு, சுகம் கொடுத்தாரு, புரியுதுங்களா? ஒரு ஊர்ல போய் ஒரு அற்புதமும் செய்யல, ஏன்னா அவங்க யாருமே நம்பல அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய அவிசுவாசத்தினாலே தேவன் வேறொரு அற்புதம் அங்கே செய்யக்கூடாமல் செய்யக்கூடாமல் அப்படின்னு வருது. ஆண்டு அற்புதம் செய்யல, ஏன் செய்யல? அவங்க நம்பல. எப்படி நம்பலன்னு தெரிஞ்சுக்கிச்சு அவருக்கு? அவருக்கு எப்படி தெரிஞ்சது? கிரியை காணும். உள்ள நம்ம நம்பிக்கை வந்துச்சுன்னா வெளியே என்ன வரும்? என்ன சாலமாமா? அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? கர்த்தர் இளைப்பாறல தந்து விட்டார் என்ற விசுவாசத்தினா நம்ம தூங்குறாங்க. இது ஒரு கிரியை வெளிப்பாடு. என் கிரியில என்னுடைய இளைப்பாறலை காட்டுறேன். நான் எதுக்குமே தூக்கம் கூட ஒரு அற்புதமான ஒரு விசுவாச கிரியை, ஆனா இப்ப தூங்க கூடாது. பிரச்சனை வரும்போது தூங்கணும். நல்ல பிரச்சனை வரும்போது நீ கொரட்ட விட்டானா, நான் கையெழுத்து போட சொல்றேன், நீ ஜெயிச்சிட்ட. எழுதி தராங்க இந்த பார்த்தீங்களா, ஃபார்முலா யாருக்கும் புரியல பார்த்தீங்களா? தலை வெடிக்கிற பிரச்சனையில் எவன் ஒருத்தன் கொட்டாய் விட்டு கும்முன்னு தூங்குறானோ அவன் ஜெயிக்கலன்னா நான் இந்த இந்த மைக்கே நான் எடுக்கலைங்க, நான் எடுக்கலைங்க, நான் ஏசு இல்லைன்னே சொல்றேங்க. நமக்கு சின்ன பிரச்சனையாவே நைட்டு என்ன வர மாட்டேங்குது, 12 மணி ஆகும் தூக்கம் வர மாட்டேங்குது. அது 10 பைசாவுக்கு போடாத பிரச்சனையா இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்னைக்கு முடிச்சா கேட்டுங்க, கொஞ்சம் தம் கட்டி கேட்டுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடிச்சேன், முடிச்சா அடுத்து நல்லா பயன்படுவேன். இலைப்பாடலுக்கு போயிடலாம், முதல் கிரியை புரிஞ்சுட்டா இலைப்பாடலுக்கு போயிடலாம். அப்ப உங்கள் விசுவாசத்தை எதுல காட்டணும்? கிரியினால காட்டணும். உங்களுக்கு சுகம், கத்த சுகம் வந்துட்டாரு அப்படிங்கிறது எதுலதான் காட்டணும்? கிரியில தான் காட்டணும், வேற வழி இல்லை. அம்மா எல்லாம் கவனிங்க, பிசாசுக்கு தெரியும் ஏசனார் சுகம் கொடுப்பார்னு, உனக்கும் தெரியும் ஏசனார் சுகம் தருவார்னு. ஆண்டவர் கேட்கிறாரு, இல்லப்பா ஒண்ணு கொஞ்சம் வெளியே வரணும், நீ கொஞ்சம் வெளியே வரணும், உன் கிரியை வெளியே வரணும், பார்க்கணும், நான் பார்க்கணும், ஊருக்கு தெரியணும், புரியுதுங்களா? அங்கதான் நமக்கு கிரியை தேவைப்படுகிறது. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அது வெளியே வரணும். நீ குழந்தை பக்கறதா இருக்கட்டும், நீ வீடு கட்டுறதா இருக்கட்டும், அது 4 பேருக்கு வெளியே வரணும். அட்லீஸ்ட் ஒண்ணுலயும் முடியலன்னா உன் வார்த்தையினாலாவது என்ன செய்யணும்? வார்த்தையினாலாவது வரணும். நான் வீடு கட்டணும் இல்லையா பாருடி, இந்த 2015 வீடு கட்டி
உங்களுக்கு என்ன தேவை அதை பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுங்களேன், ஒரு தடவையாவது அறிக்கையாவது பண்ணுங்களேன். நான் வீடு கட்டுவேன், நான் என் பிள்ளை கல்யாணம் ஆகும், நான் ராஜா போல வாழ்வேன், ராஜாதி போல வாழ்வேன். ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்லு, வளராதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லு. இந்த வசனம் எனக்கு வியாதி போயிடும், என் பிரச்சனைலாம் இந்த வசம் முடிய போகுது, எதையாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சொல்லுவோம். இங்கே சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, அப்ப விசுவாச கிரியை, நீங்கள் கிரியை வெளியே வந்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அங்கீகரிக்கப்படுகிறது என்று இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். உன் விசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்தா 10 தம்பிக்கு பிரயோஜனம் கிடையாது. உன் விசுவாசம் வெளியே வரணும், அது ஒண்ணு வாயில வரணும், ஒன்னு கையில வரணும், செயல்ல வரணும், இல்ல வார்த்தையில வரணும், இல்ல ரெண்டுலயுமே சில நேரத்தில் வரணும். நான் பணக்காரனா இல்லையா பாருன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டுதான் நீ போன கூட பணக்காரனாவாது. ஹலோ, அதுக்குதான் இப்படி சந்தடி சாக்கல ஞாயிற்றுக்கிழமை ஆறாவதுல இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உன் வீட்டுல உன்னை பேச முடியல, நீ யார்ட்டையும் பேச மாட்டேங்கிற, நம்ம யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறோம். கவனிச்சு பாருங்க, யாராவது குழந்தை இல்லாதவங்க எனக்கு குழந்தை வந்துருச்சுன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் குழந்தைய பெற்றுன்னு சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் குழந்தைய பெற்றுக்காம இருக்கிறோம். சரி, கவனிப்போம். அம்மா உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேம்மா, உங்களுக்கு யாருக்காவது வியாதி வரல, வியாதி சரியா போலன்னா இப்பயாவது சொல்லுங்க. வாயத்தந்து இந்த வருஷத்துக்குள்ள வியாதி சரியா போயிடும் சொல்லுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு புள்ள பிறக்கும், இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு வீடு கட்டிடுவேன், இந்த வருஷத்துல எனக்கு வேலை கிடைச்சிடும், இந்த வருஷத்துல என் லைஃப் செட்டில் ஆயிடும். 100 தடவை சொல்லணும் வசந்தா, சும்மா உட்காந்து 100 தடவை படிக்கிறேன் இல்ல, 100 தடவை சொல்லணும், சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். துறையூர் அம்மா செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. துறையூர்ல ஒரு அம்மா, என்னையா என்னம்மாயா முளைக்கு வச்சு 3 மாசம் ஆசையா மாட்டக்கணையா, என்னவே வந்து இப்படி மடக்கிறியாமா. நான் என்னைக்கே ஒரு நாள் பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன், மாடு வாங்கின மாடு வாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியே அருமை விசுவாசியே, வீட்டிலே முளைக்கு செடித்து வைத்தாயா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். இந்த அம்மா அதை விட்டுருச்சு, ஐயா 3 மாசம் ஆச்சியா முளைக்கு வச்சடிச்சு, முளைக்கு வச்சா மாடு வரும்னு சொன்னீங்க, சாணி கூட வராதுடி. ஏமா என் பசங்க இப்படி கொலை பண்றீங்க, அந்த மாதிரி இப்ப வசந்தா ஒரு ஃபார்முலா எடுத்துருக்குது. நான் சொன்னா வேலை கிடைக்கும், எதையுமே தயவுசெய்து ஃபார்முலா ஆக்காதீங்க. கர்த்தருக்குள்ள ஒரு ஃபார்முலா கிடையாது, நீங்க உள்ள விசுவாசத்துதான் வெளியே சொல்றீங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அது டவுட்டே கிடையாது, ஒரு முடி எத்தனை டவுட் கிடையாது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, சொன்னாடி கலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு டெய்லி 10 ராமாயி மூக்காயை புடிச்சு வச்சுட்டு வசந்தாச்சு தான் வேலை, இந்தாடி ராமாயா பல்லு வலிக்கிட்டியா, இந்த வருஷம் எனக்கு வேலை கிடைக்க போகுது, அப்ப யாரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பாக்குது காலை ஆட்டிக்கிட்டு. சரி, உங்கள் விசுவாசம் வெளியே வரணும், அதுக்கு நீங்க கிரியை செய்யணும். கவனிக்கிறீங்களா, அந்த விசுவாச கிரியை தான் நீங்க சபைக்கு வர்றது, காணிக்க போறது, அது அப்புறம் பேசலாம். கடைசியா முடிக்கும் போது நம்ம டைம் இருந்தா முடிக்கலாம், அதே தேவையில்லை. இந்த விசுவாச கிரியில் தான் அந்த அறிக்கை வருகிறது, விசுவாச கிரியில் தான் ஜபம் வருகிறது, நீங்க பேய கட்டுறது எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள அந்த விசுவாசனுடைய விளைவு. சரி, இப்ப எங்க போறோம் அப்படின்னா இளைப்பாறுதலுக்கு போகிறோம். கிரியை நீங்கள் தயவு செய்து வழங்கிக்கோங்க, நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குது, கத்த செய்ய வேண்டிய வேலை இருக்குது, விசுவாசத்துக்கு கிரியை நம்ம காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவர் கிரியை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் நியாய பிரமாணத்தினால நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார, அந்த ஒரு கிரியை தான் வேண்டாம் என்று சொன்னார் ஒழிய, மற்றபடி எந்த கிரியையும் வேண்டாம் என்று கத்த சொல்லல. நீ போய் சொல்லக்கூடாதான், நீ திருடக்கூடாதான், நீ விபச்சாரம் பண்ணக்கூடாதான், நீ நல்லதான் இருக்கணும், அதெல்லாம் நான் வேண்டாம் நான் சொல்லல, அதனால எனக்கு ஆசீர்வாதம் நீ நினைக்க வேண்டாம் என்று தேவன் சொல்றார். ரைட்டுங்க, இப்ப இளைப்பாறுதலுக்குள்ளே போக போறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இளைப்பாறுதலை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோம். சரி கவனி, இளைப்பாறுதலை குறித்து நான் சொல்லும் பொழுது இளைப்பாறுதல் என்றால் என்ன என்றால், உங்கள் மனதிலே நீங்கள் இளைப்பாற வேண்டும், செய்து முடித்து அந்த விசுவாசத்தை கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். விசுவாசக்கிரியை, விசுவாசக்கிரியைனா என்ன விசுவாசம் என்று சொன்னால்,
தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதன் மேல் உங்கள் விசுவாசத்தை செயல்ல காட்ட வேண்டும். நான் வச்சுக்கோங்க, கஷ்டமா இருந்தா உங்களுக்கு புரியும், அதோசம் புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. உங்க விசுவாசம் என்பது தேவன் செய்து முடித்த செயலின் மீது உள்ள விசுவாசம். அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டதை நீங்க விசுவாசிட்டு அதன் அடிப்படையில நீங்கள் செயல்பட வேண்டும். அப்ப உங்கள் மனதிலே இளைப்பாறி சரீரத்திலே செயல்படுதல், அதனால்தான் காணாந்தேசம் நான் சொன்னேன். அது இளைப்பாறலின் தேசம், ஆனா அவங்க உடம்புல வேலை செஞ்சாங்க. ஆனா எங்க அதை ஏன் இளைப்பாறல் என்று தேவன் சொன்னார்னா, அவங்க உள்ள வரத்துக்கு முன்னாடி அந்த காணாந்தேசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு கத்த சொன்னார். உங்களுக்கு நேத்து ஒரு உதாரணம் சொன்னாரு, உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். என்னன்னா, இப்ப வசந்த அம்மாவா சில பேர்லாம் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, ரிசல்ட் வர வரைக்கும் உங்க மனசு எப்படி இருக்குது? லப்டப் லப்டப் லடப்பு லடப்பு டப் டப்புன்னு மாத்தி மாத்தி அடிக்குது, வித்தியாசமா அடிக்குது உங்க மனசு. அது நாளைக்கு ரிசல்ட்னு சொன்னா எங்கேயாவது ஓடிடலாமான்னு கூட தோணுது. இவன் வேற பாஸ்ட் வேற போன் போட்டு கேட்பானே 10 மணிக்கு, அது வேற ஒரு உதப்பு. ராமாயே நான் பாஸ் பண்ணிட்டேன்டி அதையும் சொல்றோம், உள்ளுக்குள்ளையும் உதப்பு. இப்ப கவனிக்கிறீங்களா, எனக்கு கரெக்டா அழகா சொல்லி கொடுத்தாரு. இப்ப விக்கி வந்து எஸ்ஏ செலக்ஷனுக்கு போறா, அப்படி அவங்க அம்மா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தியா கட்டிட்டாங்க ஏற்கனவே. என்னங்க பணம் கட்டியாச்சு, விக்கியும் வர்றான் டேவிட்டும் வர்றான், அப்படி வச்சுக்கலாம். ஒரு வார்த்தைக்கு டேவிட்டு பணம் கட்டல, விக்கி பணம் கட்டியாச்சு. இப்ப விக்கி ஓட்டம் ஓடுறதுக்கும் டேவிட்டு ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? விக்கி எக்ஸாம் எழுதும் போது விக்கியோட இறுதியம் இருக்கக்கூடிய நிலவரத்துக்கும் டேவிட் எக்ஸாம் எழுதும் போது அவனுக்கு இருக்கிற அந்த இறுதிய படப்படப்பும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குமாப்பா, எப்படி வந்துச்சு? இதுதான் எனக்கு கத்தர் கத்து கொடுத்தது, நீங்க கத்துக்கோங்கப்பா. அவர் என்ன சொன்னார்னா, இதத்தான் என்கிட்ட சொன்னார், நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு நீ செயல்படு. நீ செயல்படுறதுனால நீ வெற்றி கிடையாது, அப்படின்னா உனக்கு படப்படப்பு வரும். நான் எப்படி செய்யப்படணும், நான் செஞ்சாதான பாஸ் பண்ணுவேன், அப்படின்னா உனக்கு படப்படப்பு வரும், உனக்கு இளைப்பாறுதல் வராது. அப்ப இளைப்பாறுதல் வரணும்னாவே நீ உனக்கு எங்கிருந்து ரூட் எங்கிருந்து எடுக்கணும்னா, என் வேலை ஏற்கனவே அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு, இப்ப செயல்படு, நீ வெற்றி பெற்று விடுவாய். நான் நீ செய்யறதுனாலதான் வெற்றி, நீ நினைச்சனா நீ தோத்துவ, நீ செய்யறதுனால வெற்றி கிடையாது. அதுக்கு நீ கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, அது அவங்க செய்யறதா நீ வேலை, உலகத்தார் செய்யற வேலை. நீ எந்த வேலை வேணா செய்ய, அந்த வேலை ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்ற அறிவிலே, என்ற இளைப்பாறுதலிலே செயல்படுங்கள். அந்த இளைப்பாறுதலே செயல்படுங்கள். கர்த்தர் செஞ்சு சொல்லிட்டாரு, அதை செஞ்சிட்டாரு, இனிமே எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு செய்யணும். நீங்க புரியுதுங்களா? 6 நாள் வேலை செஞ்சாருங்க, 6 நாள் இந்த உலகத்தை உண்டாக்கினார், 7 நாள் நினைஞ்சாரு ஓய்ந்து இருந்தார். எனக்கு வெயிட் கொண்டு கொடுங்க, பேப்பர் வெயிட் ஏதாவது ஏதோ ஒண்ணு கொடுங்க. எனக்கு செல்லு எல்லாம் ஒண்ணு இல்லை, பேப்பர் வேற பறந்துகிட்டு இருக்கு, கேள்வி கட்டிட்டு குடிக்கிறேன். 7வது நாள் ஓய்ந்திருந்தார், ஏன் ஓய்ந்திருந்தார் யோசிங்க. நீ சுத்தி வச்சிருக்க நரம்புக்குள்ள போட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ற மாதிரி, அது தெரியும் எனக்கு. என் கோட்டை தூக்கலாம் வெளியே வரும், அப்படி போட்டு விட்டார், அப்படிலாம் புடுங்க முடியாது. யார் சொல்றீங்க? பல் கை தூங்க, யார் கை பல் தருது? ஏய் அப்பா சொல்லுமா, என்ன மலிய சார் மலிய சார் சொன்னது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு என்ன விக்கி என்ன சொல்றீங்க, அவர் ஏன் ரெஸ்ட் எடுத்தாரு? ரொம்ப டேடா இருந்துச்சா? அவர் செஞ்ச வேலையை சொல்லட்டுமா? பூமி உண்டாக்குறது முத நாள், இப்படிதான் 6 நாள் 6 வேலை செஞ்சாரு. இதுக்கு ஒரு ரெஸ்ட் தேவையா? இதுக்கு ரெஸ்ட் தேவையா? அப்ப ஏன் ரெஸ்ட் எடுத்தாரு? ஒரு அம்மா சொல்றாங்க, நம்ம இளைப்பாறுதலுக்கு சொல்றாங்க. சரி, மல்லியா சிஸ்டர் சொன்ன பதிலுக்காக ஒரு கை தட்டுங்களேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு, இனிமே வேலை இல்லைங்க, ஒரு ரெஸ்ட் எடுத்தாரு. நல்ல கை தட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு எந்த வேலையும் இல்லாதனால ரெஸ்ட் எடுத்தார். ஒரு அமேன் சொல்லுங்க. புரியுதா புரியல? இனிமே எனக்கு எந்த வேலையுமே இல்ல, என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? மனுஷனை கடைசியா உண்டாக்குன நோக்கம் என்னன்னா, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க.
மனிதனுக்கு தேவையான மனுக்குலத்துக்கு தேவையான அனைத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டுத்தான் யார உண்டாக்குனாரு. இவர் ரெஸ்ட் எடுத்து என்ன தெரியுமா அர்த்தம், இனிமே நான் உனக்கு செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுமே கிடையாது. இயேசுநாதர் இன்னைக்கு நம்மள காணானுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னார்னா அவனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்வாரி சிலுவையில ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பதாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது போல திருச்சபையை உருவாக்குவதற்கு முன்பதாக எல்லாத்தையுமே கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் செஞ்சு முடிச்ச காரியத்தை நீ ஏதாவது செஞ்சு எடுத்துக்கலான்னு பாக்குற பாத்தியா, அதுதான் தப்பு. அங்கதான் இடிக்குது, அதுதான் தப்புங்கிற. நீ நீதிமான் ஆகிறதுக்கு, நீ சுகம் பெறுவதற்கு, உன் வறுமை போவதற்கு, நீ பணக்காரன் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா, எல்லாம் செஞ்சு முடிச்சு இப்ப அவர் இழைப்பாரு. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நான் செஞ்சு முடிச்சுட்டேன். ராஜா சிஸ்டரோட பொண்ணு டெல்லிக்கு டூர் போகுது, மூணு நாள் டூர். அந்த பொண்ணு விளையாண்டுதான் இருக்கும். ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சோப் எடுத்து போடு, அப்புறம் சீப் எடுத்து போடு, ஐயோ பவுடர் மாத்திரம் பவுடர் எடுத்துட்டு போடு, கச்சி ஃப்ரெண்ட் எடுத்து போடு, அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடுன்னு போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. பேக் பண்றீங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லுங்க. ஏழு நாளைக்கு தேவையான தீனிக்கு பத்து நாள் தீனி கொடுத்து கடைசியில் உங்க பொண்ணு திங்காது, அதை புகைக்க திறந்து எல்லாம் மதம் நின்றுட்டு கிடப்போம். நம்ம நினைச்சிட்டு நம்ம பொண்ணு திங்குதுன்னு அதுதான் தப்பு பண்றீங்க. கூட்டத்தில் கடுசோர் தவக்கூடாது சொல்லுவாங்க, அந்த கடுசோர் ஊருக்கே போயிடும். நான் என்ன சொல்றேன் கவனிக்கிறீங்களா, நீங்க உங்க பிள்ளைக்கு டூருக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணுமோ எடுத்து வைக்கிறது போல, நீங்க இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தர் உங்களை பூமிக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். இதை ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, இதை ஏன் நீங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? தேவன் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருங்க, ஏ டு செட் செஞ்சுட்டாருங்க, ஏ டு செட் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கத்துக்கோங்க, அவர் விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எங்கிட்ட கர்த்தர் ரெண்டு நாளைக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தத்தில் இருக்கும் பொழுது எத்தனை மணிக்கு மண்ணா பெஞ்சது அப்படின்னா, பனி பெய்யும் பொழுதே மண்ணா வந்துருமா, அது நைட்டா ரெண்டு மணியான்னு தெரியாது, மேல பனி தான் இருக்குமா. இந்த பனி போறதுக்குள்ள இந்த மண்ணாவை எடுத்துருந்துமா, வெயில் வந்துச்சுன்னா இந்த பனியோட சேர்ந்து இந்த மண்ணாவும் உருகி போயிடுமா. ஏன்னா ரொம்ப நேரம் தூங்க விடக்கூடாது, தொப்பையை தள்ளிட்டுதான் காணானுக்குள்ள போக முடியாது. அப்புறம் அந்த மலையை பார்த்து பேசுறது போல இந்த மலையை பார்த்து பயந்து போன சொல்ற மாதிரி வந்துடும். முன்னாடி அவனுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஒண்ணு கிருபையை காட்டுது, ஒன்னு ஆசீர்வாத காட்டுது. மண்ணா எதை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு கிருபையை காட்டுது, இன்னொன்னு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஆசீர்வாதத்துக்கு எதுவும் வச்சுக்கோங்க, பணம் சுகம் எதுவும் வச்சுக்கலாம், ஆசீர்வாதம். அது என்னங்க அப்படின்னா, அந்த நாளுக்கு தேவையான அனைத்து ஆகாரத்தையுமே, அவனுக்கு தேவையான அனைத்தையுமே இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வச்சாரா வைக்கலையா, வச்சாரா வைக்கலையா? நான் சொல்றேன் கேக்குறீங்களா, நான் அப்ப பண்ணக்கூடிய ஜபத்தை டெய்லி பண்ணுங்க, உங்க உண்மையிலே உங்க சந்தோஷமா இருக்கும். நீங்க காலைல எந்திரிச்சோடனே கத்தட்ட ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இப்ப வெயில் பட்டு நான் இப்பதான் எந்திரிச்சேன், ஆனா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த நாளுக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கிருபைகளையும் நீர் ஏற்கனவே வைத்து விட்டதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இந்த சந்தோஷத்திலேதான், இந்த இழைப்பாடலில் தான் உன் நாளை நீ துவக்க வேண்டும். வாரத்தை அப்படிதான் துவக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஆறு நாள் வேலை, ஏழாவது நாள் ஓய்வு. புதிய ஏற்பாட்டுல முதல் நாள் ஓய்வு. அங்க பாரு அப்படியே உள்ட்டான். ஏன்னா அவன் வேலை செஞ்சா அவனுக்கு ரெஸ்ட் தேவை. இங்க அப்படி இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்தாதான் வேலை செய்யறதுக்கான பலனே உனக்கு கிடைக்கும். அப்படியே ரிவர்ஸ் பண்றாரு, புரியுதுங்களா? அப்ப காலையில எந்திரிச்சு உங்க குழப்ப தொடங்கணும்னாவே நீங்க எப்படிதான் தொடங்கணும், நீங்க இலைப்பாறுதலே தொடங்குங்கள். அந்த இலைப்பாறுதல் எங்கிருந்து வருகிறது? இந்த அறிவினால் வருகிறது. எந்த அறிவு? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே எந்திரிப்பதற்கு முன்பதாக அத்தனை தேவைகளையும் சந்தித்து நிற்கிற நல்ல தெய்வமே,
பன்னெண்டு மணிக்கு உங்க மணிபஸ் தூக்கிட்டு போயிடுறான், ஒரு மணிக்கு பஸ் உங்களுக்கு 20 ரூபாய் இல்ல, காசு பிள்ளைங்களா காலேஜ் மேட் எல்லாம் போயிட்டாளுங்க. நீ இப்ப நான் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிற டோல்கேட்ல போய் நின்றுட்டு இருக்கிற ராத்திரிக்கு சொல்ல வரேன், உனக்கு 18 ரூபாய்தான் முசிறிக்கு வந்துடலாம், கையில மணிபஸ் இல்ல. உனக்கு எப்ப தெரியும்? அவன் பறிச்சுட்டு போன பிறகுதான் தெரியும். ஆனால் இறைவனுக்கு எப்ப தெரியும்? உலகத்தோடதுக்கு மட்டும் தெரியும். அதனால அந்த 18 ரூபாயும் கத்தர் சந்தித்து ஒரு ராமாவையோ ஒரு பாமாவையோ ஒரு கோமதியவோ அந்த கத்தர் அனுப்புறாரு பாத்தீங்களா, அதை வந்து காலங்காத்தாலேயே கத்தரை செய்து முடித்திருப்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். உனக்கு என்னது தேவை என்று கத்தர் அறிந்திருக்கிறார். நீ காலையில் எந்திரிக்கும் போதே சொல்லு, இந்த நாள்ல எனக்கு என்னென்ன தேவை என்று நீ ஏற்கனவே அறிந்து என் தேவைகளை சந்தித்து இந்த நாளை என் கையிலே தந்திருக்கிற நல்ல தெய்வமே உனக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். நீ பதஷ்டப்படுறதுனால்தான் தோத்துக்கிட்டு இருக்கிற. நீங்க பதஷ்டம் மாத்திரம் படக்கூடாது, நீங்க பதஷ்டப்படாம இருந்தா ஜெயிச்சிருவீங்க. ஆக நீங்கள் இளைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் மனதிலே நீங்கள் இளைப்பார வேண்டும், தேவன் செய்து முடித்து விட்டார் என்கின்ற காரியத்தில் இளைப்பார வேண்டும். இப்ப வேணும் ஆசிப்போம் 1 ராஜாக்கள் 5:4 1:2 சொல்லிட்டு முடிக்கலாம். 1 ராஜாக்கள் முக்காவாசி வேண்டேன், 1 ராஜாக்கள் 5:4 வாசிங்க. மந்திரவாதி உசுர கூட வச்சிடலாம், அந்த காலத்தில் நான் படிப்பேன். மந்திரவாதி உசுர கொண்டு போய் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள போய் கிளியோட வௌத்துக்குள்ள வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. சாலப்படி அம்மாவுக்கு இப்போ தூக்கம் தான் வருது. நீ என்ன பேசினா புரியாது. இப்ப நான் முழு இழைப்பாளர் இருக்கேன், நான் காணானுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள வந்துட்டேன், ஹார்ட் ஆஃப் த காணானு காண்டேன். உண்மையா பிரசங்க நீங்க வரலாமா? இழைப்பாளர்லாம் ஒண்ணு இல்லை, ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் இயேசுநாதரே பிரசங்கம் பண்ணாலும் டேவிட் பிரகாசரே பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு ஒரு அப்படின்னு உண்மையிலேயே அந்த விசுவாச வெளிப்பாடு இந்த சாலமா மாதிரி தான் இருக்கு, சாலப்பிட்டியா மாதிரி தான் இருக்கு. சரி கவனிப்போம், எல்லாத்தையும் ஓவர்டேக் போட்டு நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு? சும்மா வளவள எது புரிஞ்சா புரிஞ்சிச்சு முடியா கவனிக்கலாமா? என்ன சொன்னேன் கவனிப்போம். சாலமோன் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், கொஞ்சம் காலை கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், அசால்ட்டா விட்டாதீங்க. சாலமோன் சொன்னாரு, எனக்கு எல்லா பக்கத்திலும் எனக்கு தேவன் இளைப்பாறலை தந்திருக்கிறார், எனக்கு விரோதியும் இல்லை. இடையூறும் தமிழ்ல போட்டிருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து நெய்தர் அட்வர்சரி நார் ஈவில் அக்கரன்ஸ். ஈவில் அக்கரன்ஸ்னா அந்த பொல்லாப்பு கெட்ட காரியங்கள். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, கவனிப்பாங்க முக்கியமான விஷயம், வீட்டுல போய் 10 ரூபா படிங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு எதிரியே இல்லாம இருந்தாதானே எழுப்பாட முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதானே நான் எழுப்பாட முடியும் அப்படின்னு மனித ஞானம் சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ எப்ப இழைப்பாடுக்குள்ள போறியோ அப்பதான் உனக்கு எதிரி இல்லாம ஆக்குவேன், நீ எப்ப இழைப்பாட கத்துக்கிறியோ அப்பதான் உனக்கு எந்த தீங்கும் நடக்காது. இத வீட்டுல போய் 100 தடவை வாசிங்க, அதுக்காக தான் நான் சொல்றதா அர்த்தம். இதுக்கு நான் போய் கிராமர் எடுத்துட்டு செமிகோலன்னா என்ன, கோலன்னா என்ன, இங்க கோலன்னா போட்டிருக்குது, அதுவும் இதுவும் சமம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு நேரம் இல்லை, நான் போயிட்டே இருக்கிறேன். கவனிப்போம். அப்ப அந்த ஒரே வாக்கியத்தை ரெண்டு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க என் பிரச்சனை போட்டு நான் இழைப்பாடுறேன்னு சொல்றீங்க. ஐயா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதியா, நான் எப்படி இழைப்பாடுவேன், என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க தெரியல, நான் எப்படி இழைப்பாடுவேன்னு நீங்க கேக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இழைப்பாடுனாதான் நான் என்ன செய்வேன், நான் இந்த சிக்கலுக்கு பதில் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இது யாரு ஜெயிக்க போறா யாரு தோக்க போறா எனக்கு தெரியல, ஆனா அவர் சொல்றாரு நீ இழைப்பாரு, நான் உனக்கு விரோதி இல்லாம ஆக்குறேன். அதுக்கு மேல் வசனம் ஆசைங்க, 3வது வசனம். கவனிங்க இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீது அவன் யுத்த புருஷனா இருந்தானா, சாலமோன் அவன் மகன் வந்து சமாதான புருஷனா இருந்தானா, அதனால தாவீதனுடைய காலத்துல ஆலயத்தை கட்ட உடல கத்த தாவீது தான் தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு ஆண்டவர் அதிகமா நினைச்சவன் தாவீது தான். அந்த தாவீது தான் ஆலயத்தை கட்டணும் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறான், ஆனால் அதுக்குதான் யுத்தமும் பண்றான். ஆலயம் கட்டும் போது சண்டைக்கு வந்துடக்கூடாது, நம்ம விடுதலையா கட்டணுங்கிறதுக்காக தான் சுத்து இருக்கிற எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சான் தாவீது அலெக்சாண்டர் மாதிரி.
ஆனா இவர் திருப்புறார் ஆண்டவர். என்ன சொன்னாரு, அவன் யுத்த புருஷனா இருந்ததுனால, அவன் வாழ்நாள் ரத்தத்தை சிந்தினதுனால அவங்க எல்லாம் ஆலயம் கட்ட விட மாட்டேன். அப்பன் ஜெயிச்சு கொடுத்துடலாம், மகன் வந்தா பாத்தீங்களா, இவனுக்கு இப்ப யுத்தமே இல்ல, ஏன்னா அப்பன் ஜெயிச்சு கொடுத்துட்டான். இப்ப சொல்றான், நீ இழைப்பாடுறதுனால நீ யுத்தம் பண்ண மாட்ட, புரியுதுங்களா, அதனால நான் உனக்கு இழைப்பாடு தரேன், நீ தேவாலயத்தை கட்டு, நீ தேவாலயத்தை கட்டு. ஆனா இந்த பையன் அழைக்கப்பட போயிட்டான், ஆனா இவன் கட்டுதான் கத்தனை செஞ்சாரு கட்டினாரு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுதுங்களா, நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் ரெண்டு சொல்றேன். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அர்த்தம் என்னன்னா, இயேசுநாதர் தான் தாவீது, திருச்சபை தான் சாலமோன், புரியுதுங்களா. அவர் எல்லா பிசாசையும் ஜெயிச்சுட்டே இருந்ததுனால திருச்சபை ஆகிய ஆலயத்தை அவரால் கட்ட முடியல. இயேசுநாதர் இருந்த போது சபை கட்டப்பட முடியாது. இயேசுநாதர் ஜெயிச்சு பரலோகத்துக்கு போன பிறகு பரிசுத்தாவினர் வரும்பொழுதுதான் திருச்சபையினுடைய துவக்கம் வந்தது. அப்ப ஏன்னா அப்பதான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த யுத்தம் முடிஞ்சதுனாலதான் அந்த சபையை தேவன் கட்டினாரு. ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சொல்றா, ரொம்ப முக்கியமான அர்த்தம். எந்த குடும்பத்துல எந்த கம்பெனில சண்டை ஓயாம இருக்குதோ அந்த குடும்பம் அங்கே அந்த குடும்பம் கட்டப்படாது. இது உலகம் அறிஞ்சு சத்தியம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க கணவன் மனைவி ஓயாம சண்டை போட்டு இருக்கிறாங்களோ அவங்க குடும்பம் கட்டப்படவே கட்டப்படாது. இது எங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. பிசினஸையும் கட்ட முடியாது, சபையும் கட்ட முடியாது, எதையுமே கட்ட முடியாது. சமாதானம் இருந்தால்தான் ஆலயத்தை கட்டணும்னு தேவன் போட்டாரு. அதான் அதனுடைய விஷயமே விஷயம் அங்க இருக்குது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நீ யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், உனக்குள்ள யுத்தம் ஓயாது இருக்கிற வரைக்கும் நீ எதையுமே உன் வாழ்க்கையில கட்ட முடியாது என்பதுதான் இதுல இருந்து தேவன் சொல்லித்தருகிற பாடம். அதனால நீங்க யுத்த புருஷனா இருக்காதீங்க. நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்தை கட்ட முடியாது. அது புருஷனோடய இருக்கலாம், பிள்ளையோட இருக்கலாம். நீங்க இழைப்பாளருக்குள்ள வந்தீங்கன்னா அதெல்லாம் தேவன் சரி பண்ணுவார். நீங்க இழைப்பா, நான் யுத்தம் பண்றேன், நான் யுத்தம் பண்ணேன்னு என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போக போறோம். ரெண்டு விஷயம் இருக்கு, சொல்லி முடிக்கலாம். யாத்ரா 16 வாங்க, யாத்ரா 16 20 29 வரைக்கும் ரெண்டு விஷயம். இது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம். யாத்ரா 16 19 இருந்து வாசிங்க, வாசிங்க. கவனிங்க, வனாந்தரத்துல வந்திருக்கிறோம்ப்பா. அந்த வனாந்தரத்துல மன்னா வரப்போகுது. முத நாள் ஆண்டவர் சொல்றாரு ஜனங்கள்கிட்ட, மன்னாவை எப்படி எடுக்கணும், எவ்வளவு சேர்க்கணும், என்னைக்கு எடுக்கக்கூடாது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு. வாசிங்க, மோசே சொல்லியிருந்தான், மோசையின் சொல் கேளாமல் காலையில வரைக்கும் வச்சிடாதீங்கன்னா நைட்டே சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி போட்டுருங்கன்னு சொன்னான். இவனுக்கு என்ன செஞ்சானுங்க, அடுத்த நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோன்னு சொல்லி அதை சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு மண்ணா வரா போயிடுச்சுன்னா அந்த புத்திசாலித்தனம் அப்படி. இன்னைக்கு மண்ணா வந்துருச்சு, நாளைக்கு வரலனா அதான் நினைஞ்சிட்டான், தனியா எடுத்து வச்சுட்டான். ஆனா என்ன நடந்துச்சு வாசிங்க, எல்லாம் சொல்லுங்க. பூச்சி புடிச்சு நாற்றம் எடுத்தது, அர்த்தம் சொல்றேன் அப்புறம் அந்த நாற்றம் அடிக்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன். சரி, நாற்றம் பிடிச்சிருச்சு, வாசிங்க. கொண்டான் வாசிங்க, வெயில் ஏறாட உருகி போயிட்டு ஆறாம் நாள் சேர்த்து வைங்கன்னு சொல்றான். அப்ப அது என்ன செய்யல, நாரல்ல பூச்சியும் பிடிக்கல, நாரவும் இல்லை. ஆனா முத நாள் நீ சேர்த்து வச்சனா அது கெட்டும் போயிடும், நாரியும் போயிடும். வாசிங்க, வாசிங்க 25 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. Thank you.
இருபத்தொன்பது முடிச்சிங்களா? போதும் போதும் இருபத்தொன்பது கவனிப்போம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, அதுல சில காரியங்கள் கத்துக்கோங்க, ஒன்று ரெண்டு காரியங்கள் சொல்லிட்டு அடுத்த கருத்து போக போறோம். நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் நாராது. தேவன் தரக்கூடியதான் அந்த ஆசீர்வாதம் மன்னா, ஆனால் தேவனுடைய வார்த்தையை தாண்டி நீங்கள் நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா, கிரியை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. எத்தனை பேத்துக்கு புரியுதோ அத்தனை பேத்துக்கு புரிஞ்சா போதும், புரியாதவங்களுக்கு புரியாமலே போதும். நம்ம ஆசீர்வாதம் நாராம இருக்கணும்னா, நம்ம ஆசீர்வாதம் கெட்டு போகாம இருக்கணும்னா, இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது கருத்து. இருபத்தி அஞ்சு வாசிங்க. வேணி நீ வாச்சா எல்லாத்தையும் கேட்கும், இங்க வாச்சா பின்னாடி கேட்காது. இருபத்தி அஞ்சு சொல்லுங்க. வெளியில காண மாட்டீர்கள், அதாவது ஆண்டருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் இளைப்பாடுவீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னா கிடைக்கும். இல்லைங்க, நான் அன்னைக்கும் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது முதலாவது எழுத்துக்குரிய அர்த்தம், ஆராதனைக்கு வருவதை காட்டுகிறது. ஆராதனை விட்டுவிட்டு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன அர்த்தம், அது பெரிய அர்த்தம் கிடையாது, ஒரு சின்ன அர்த்தம். ஆராதனை விட்டுவிட்டு நான் வெளியே போய் மன்னாவை சேர்க்க போறேன், அப்ப ஆசீர்வாதத்தை சேர்க்க போறேன்னு சொன்னீங்கன்னா அது நாடி போயிடும், ஒன்னும் கிடைக்காது. அப்படி நீ செஞ்சனா அது நாடி போயிடுன்னு சொல்றாரு. சில இதை நாளிச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயம், அது வந்து அந்த காலத்துல பெரிய விஷயம். இப்ப நமக்கு அது என்ன விஷயம் நான் சொல்றேன். அப்புறம் நமக்கு வந்து அவங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள், நமக்கு வாழ்க்கை முழுக்க ஓய்வு நாள். இயேசுதான் ஓய்வு, அவர் ஓய்வு கொடுத்துட்டாரு. இப்ப வாழ்நாள் இப்ப வந்து பைபிள்ல எங்கெல்லாம் ஏழாம் நாள் வருதோ அதெல்லாம் நீங்க நல்லா படிக்கணும். ஏன்னா அதுலதான் இப்ப நம்ம வந்துட்டோம். தேவன் கிரியை முடித்து ஓய்ந்திருந்தாரே, அந்த ஏழாம் நாள் எங்க வந்துட்டோம்? அந்த ஓய்வு நாளே இயேசுதான், அதுதான் தேவன் கொடுத்த இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் வந்து புதிய உடன்படிக்கையை தான் காட்டுது. இயேசு கல்வாரிசில செத்து முடிச்ச பிறகு ஆறு நாள் முடிஞ்சு அவர் கணக்குல, இப்ப ஏழாம் நாள் ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் என்னுடைய இளைப்பாறுதல் சொன்னாரு. இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? ஏழாம் நாளுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஒரிஜினல் ஏழாம் நாள். இப்ப இந்த ஏழாம் நாள்ல போய் நீ மன்னா பொறுக்க போற பத்தியா, அததான் சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருனா, மன்னாலாம் பொறுக்க வேணாம்னு சொல்ல, உனக்கு ஏற்கனவே நான் ஆறாவது நாள்லயே மன்னாவை கொடுத்துட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் தேவையில சந்திச்சு முடிச்சுட்டேன். நீ சும்மா போய் செயல்படுகிற மொழிய நீ உன்னுடைய சுயபலத்தினால் நீ செயல்படக்கூடாது. நான் செஞ்சு முடிச்ச வேலையில நீ இழைப்பாரு. நான் செஞ்சு முடிச்ச வேலையில ராஜாத்தியம்மா பேக் பண்ண இதுல, இப்ப இந்த ராஜாத்தோட பொண்ணு வந்து நான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், எங்க வேலை செய்யணும்னு கேட்கக்கூடாது. எல்லாமே எங்க இருக்குது? நீ செய்யற வேலை என்ன தெரியுமா? யாரும் இல்லாதப்ப திறந்து நறுக்கின பிஸ்கட் வாயில போட்டு தின்னு தண்ணி முடிச்சிடணும், அதுதான் நீ செய்யற வேலை. நீ போய் பிஸ்கட்டுக்கு நான் என்ன செய்யும் சொல்லிட்டு யோசிக்கிறது இல்ல. அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சதை அனுபவிக்கிறதுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் சம்பாத்தியமே இல்ல சார், கோச்சிக்காதீங்க. இப்ப நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க சம்பாத்தியம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் உங்க கைப்படத்தெல்லாம் ஓடிட்டு இருக்க வண்டி. இதுக்கெல்லாம் தாண்டி கல்வாரி சிலுவில உன் தருத்தத்தை நான் சுமந்தேன், என் செல்வத்தை நான் கொடுத்தேன்னு சொல்றாரு, அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் செயல்படும் பொழுது, அந்த இழைப்பாறு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னா கிடைக்கும். அந்த இழைப்பாறாம நீங்க போனீங்கன்னா அங்க உங்களுக்கு மன்னா வெளியிலே மன்னா கிடைக்காது. என்ன சொல்றாருங்க? வெளியிலே மன்னாவே காண மாட்டீர்கள். இருபத்தி ஆறு வாசிங்க. அது உண்டாகிறாங்க. இருபத்தி ஏழு வாசிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கிறோம். ஃபார்முலாவே வரும். இது யாத்திராகமம் பதினாறு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது இருபதாம் அதிகாரம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? எந்த மட்டும் என் கட்டளையும் என் பிரமாணத்தையும் நீங்க என்ன செய்வீங்க? இங்க கவனிங்க, கேட்காம இருப்பீங்க. நான் ஏழாம் நாள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்தேன் என்று சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க, இப்ப என்ன ஆண்டர் சொல்ல வர, அது பெரிய சத்தியம். ஓய்வு நாளை கை கொள்வது நீங்கள் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டதுக்கு சமமாய் கத்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் என்னுடைய அர்த்தம்.
ஒரு பக்கம் நியாயப்பிரமான தீர்க்க தரிசனம். இப்ப ஆர்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்கள் அப்படின்னா கவனி அர்த்தம், பாருங்கள் ஓய்வு நாளை உங்களுக்கு தந்தேன், என் நியாயப்பிரமான இதுவரையும் கீழ்படியாம இருப்பீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நீ ஓய்வு நாளை கீழ்படியும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நீ செய்து முடித்ததற்கு சமமா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க, நீங்க நியாயப்பிரமாணம் செஞ்சு முடிச்சா என்ன ஆசீர்வாதம் வருமோ அதை ஆண்டவர் சொல்றாரு. நீ ரெஸ்ட் எடுக்கும் போது நான் கொடுத்துறேன். நீ ரெஸ்ட் எடுக்கிறதா என் நியாயப்பிரமாணத்தை செஞ்சதுக்கு சமம். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தேவனுடைய காரியம். ஆகவே நீங்க ரெஸ்ட் எடுங்க, இலைப்பாடி நீங்க செயல்பட்டா ஜெயிப்பீங்க. இன்னும் இன்னும் கடைசியா ஒரு காரியம் சொல்ல போறேன். மத்தேயு, இது ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிக்கிறேன். மத்தேயு 22:44, மத்தேயு 22:44. ஒரு நிமிஷம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கிளைமேக்ஸ் நான் எப்பயுமே கடைசியா பெரிய விஷயத்த கடைசியா தான் வைப்பேன். ஆனால் இது கடைசி விஷயம். இது 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 வரைக்கும் பேசினது புரியலன்னா கூட இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு போதும். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தாலும் இப்ப பிதா என்ன சொல்றாருன்னா, இயேசுவை பார்த்து நான் உன் சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்துல நீர் என்ன வலது பாசம் வராது என்னது நீர் பாருங்க. பிதா இயேசு பார்த்து சொன்னாராம், கவனிங்க, நீ வாடா இதுல உட்கார், இப்ப கவனிப்போம். நான் தான் பிதா, இவர் தான் இயேசு, உட்காருங்க. அந்த பேக்ல ஏதாவது இருக்கா? இவனுக்கு ஒரு ஃபுட் ஸ்டூல் இருக்கணும், உனக்கு ஃபுட் ஸ்டூல் இருக்கணும். இப்ப கவனிங்க, இதுதான் ஃபுட் ஸ்டூல். இப்ப ஆண்டர் என்ன சொன்னார்னா, நல்லா கவனிங்க, இதுதான் கிளைமேக்ஸ், என்ன இதை விட்டுறாதீங்க. இப்ப ஆண்டர் இயேசு கிட்ட சொல்றாரு, நீ உட்காரும். என்ன சொல்றாருங்க? யூ சிட் அப்படின்னு சொல்றாரு இங்கிலீஷ்ல. தமிழ்லயும் சொல்றாரு, நீர் நீர் உட்கார், நீ உட்காரு. நீ உட்காருங்க, நான் என்ன செய்ய போறேன், உன் சத்துருக்களை உனக்கு என்ன செய்ய போறேன். இப்ப கவனிக்கணும், பாதப்படி ஆக்கி போற வேலை யாருடைய வேலை? பிதாவினுடைய வேலை. எதை பாதப்படி ஆக்குறாரு? உன்னுடைய எல்லா சத்துருக்களையும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், வியாதி, பிரச்சனை, கடன், கண்ணீர், பயம், கவலை, இது எல்லாத்தையும் கூட எங்க போட போறேன் நான்? உனக்கு பாதத்துக்கு இல்ல, யாரு போட போறா? நல்ல மண்டல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு, இயேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, இயேசுவோடு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க மனவாட்டியாக. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2015 2035 வந்தாலும் நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா கத்தர சொல்றாரு, நீ என்னைக்கு உட்கார கத்துக்கிட்டியோ அன்னைக்கு நீ ஜெயிக்க கத்துக்கிட்ட, என்னைக்கு நீ இழைப்பாற கற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு நீ ஜெயிக்க கற்றுக்கொண்டாய். நீ உட்கார்ந்தா நான் என்ன செய்வேன்? அது யார் வேலை? உன் வேலை இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அறிய வந்துடும். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எந்திரி. அவர் என்ன சொல்றாருங்கிறத பாருங்க ரைட்டுங்களா. நீ எந்திரிச்சிட்டா நான் உட்காந்துக்கிறேன், நீ வேலை செய் இருக்கிறது ஒரு சேர். நீ எந்திரிக்கல, சரி பாரு போ, இது எப்ப கீழே வரையா கீழே வரையா நீ ஆக்கிட்டு வா, நான் நான் உட்காந்துருக்கிறேன். ஏதாவது புரியுதான்னு பாருங்க. நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உட்காந்தா அவர் உனக்காக ரீச் செய்வார், அவர் பாதப்படி ஆக்கிடுவார். நீ நின்றுக்கிட்டா அவர் உட்காந்துக்குவாரு, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. யாத்திராகம் 14:14 உட்கார் பார்த்தம்பி, யாத்திராகம் 14:14 ஆசிங்க, யாத்திராகம் 14:14 எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் பசங்க, கத்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப நான் என்ன செய்வேன் ஆசிங்க? கத்துவா, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சும்மா இருங்க. நீங்க சும்மா இருந்தா அவர் யுத்தம் பண்ணுவாரு, நீங்க யுத்தம் பண்ணா அவர் சும்மா இருப்பாரு. கவனிங்க, நீங்க என்னைக்கு இளைப்பாற கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்க உங்க எல்லா சத்துருக்களையும் கத்தர் பாதப்படியாக்கி போடுவார். நீங்க இளைப்பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நான் எப்படி செய்ய போறேன், நான் எப்படி செய்ய போறேன்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மனசு அந்த காரியம் நடக்காது. இந்த இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் ஒரே ஒரு விஷயம் தாங்க எனக்கு தெரிஞ்சது. இளைப்பாறு இளைப்பாறுன்னு சொல்றாரே, அது என்னன்னா கவலையை உற்றுங்கிறார். இதுக்குதான் இவ்வளவு சுத்து சுத்துறார். இந்த இளைப்பாறுதல் 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 சொன்னா நீ உன் மனசுல கவலையும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கும். இந்த ரெண்டே ரெண்டு தான், இந்த
இந்த ரெண்டே ரெண்டா மாத்திரை நீ தூக்கி போட்டுட்டா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. உன் சத்துருவ நான் கொண்டாந்து உன் கால என்ன செய்ய போறேன்? அது யார் வேலை? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அது உன் வேலை நினைச்சிட்டு இருக்க பத்தியா? அது உங்க வேலை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களால முடியாமலே போயிடுச்சு. அது உங்க வேலை கிடையாது, அது யாருடைய வேலை? அது அவர் வேலை. இதை நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியாது. அது அவருடைய வேலை. உங்க வேலை என்ன வேலை? யூ சிட் அப்படிங்கிறார். யூ சிட் அப்படிங்கிற நீ உட்காரு. உட்காரது உன் வேலை, பாதப்படியாக்கி போடுறது அவருடைய வேலை. இப்ப ஒன்னு பேதுரு அஞ்சு ஏழு இதுதான் கடைசி வசனம். அதுக்கு இது உதாரணம். இது அவ்வளவுதான், அதை பிடிக்கிறேன். ஒன்னு பேதுரு அஞ்சு ஏழு வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார், உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விடுங்கள். கவனிங்க, இப்படி சொல்லியாச்சா? இதனுடைய அர்த்தம் என்ன? மேல ரெண்டு வசனம் வாசிங்களேன். அந்தப்படி இளைஞரே, நல்லா கவனிங்க. எதை பத்தி பேசுறாரு பாருங்க. மூப்பருக்கு கீழ்படியுங்கள். எதை பத்தி பேசுறாரு பார்த்துட்டே வாங்க. ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார். என்ன சொல்லு பார்த்துட்டு கீழ்படுதல் மனத்தாழ்மை பத்தி பேசிட்டு இருக்காரு. பெருமையுள்ளவனுக்கு எழுத்து நிற்கிறாரா? தாழ்மையுள்ளவர்களுக்கு வாசிங்க, அடுத்து வாசிங்க. ஆகையாளுங்கிற வார்த்தையில சம்பந்தம் இருக்கா இல்லையா? மேலுக்கு ஆகையால் என்ன? ஆகையால் பெருமை புடிச்சவன் எழுத்து நிக்கிறா, தாழ்மையுள்ளவனுக்கு. அதனால ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாழ்மைப்படுங்கள், அப்ப அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருன்னு சொன்னாரே, தாழ்மைப்படுங்கள் சொன்னாரே. இங்க செமிகோலன் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. செமிகோலன் போட்டு அடுத்த வசனம் பாருங்க, இப்பதான் வருது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மை பண்ண என்ன அர்த்தம் வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் என்னன்னா எல்லா கவலையும் தூக்கி எம்மேல போட்டுருங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இத கேட்டுட்டு எல்லா கவலையும் தூக்கி அவர் மேல போட்டுட்டா நீ எப்படி இருக்க? ஆண்டவருடைய பார்வையில இவ்வளவு தாழ்மையா இருக்குதுப்பா. நீ கவலை தூக்கி ஊன் தலையில போட்டுட்டு இருந்தா அது என்னவா? அது பெருமை. நான் எடுத்து நிக்கிறேங்க. வீட்டுல போய் வேணா நூறு தலை படிங்க, இதுக்கு தான் அர்த்தம். நீங்க உங்க கவலையை தூக்கி அவர் முகக்கட்டில தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தாழ்மையா இருக்கிறீங்க, என் கிருபை வந்துருச்சு, நான் உன் சாத்தின காலங்களை போட்டு வச்சிருவேன்னு அர்த்தம். நான் என்னதான் செய்ய போறனோ அப்படின்னு உட்காந்த பாத்தியா? சரி நீ யோசிக்குமா, நானே செய்ய முடியும். சரி நீயே செஞ்சு முடி. எப்ப முடியலன்னு ஒரு நேரம் வரும்ல, அன்னைக்கு எங்கிட்ட வருவல்ல, நான் அன்னைக்கு நான் செய்யறேன். நான் இப்படிதான் செய்ய போறனோ, நான் இப்படிதான் வீட்டு வடை கட்ட போறனோ நீ நினைச்சன்னா நீ பெருமையில் இருக்கிற அங்க உடனே கிருப கலகி போயிடும். எத்தனை பேத்துக்கு புரியுது நான் பேசுறது? இந்த ஆண்டுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஒரே ரகசியம் இந்த ரகசியம் தான். உட்கார பழகுங்க, தயவு செய்து உட்கார பழகுங்க. இப்ப உட்காந்தான் நான் பந்தயம் கட்டுறேன். திருவுருந்துக்குள்ளேயே கத்த சில ரிசல்ட்டுகளை கத்த குடும்ப நீங்க உட்காருங்க. நீங்க எங்கயாவது தோத்தீங்கன்னா நீங்க அங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கத்தரை உட்கார வச்சீங்க. நீங்க உட்கார்ந்துட்டா அவர் எந்திரிச்சிருவாரு. அவர் உனக்காக வேலை செய்ய நிக்கிறாரு. நீ நின்றுட்டா அவர் உட்கார்ந்துருவாரு. நீ செயல்படக்கூடாது. நீ அமைதியா இருக்கும் பொழுது கத்தர் ஜெயிப்பார். கண்களை போடுங்க, ஜவர்மெண்ட் காணி கெடுப்போம். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போது இதுக்குதான் லேட்டா வந்து அதுக்கு காணிக்கிறாரு. சரி கண்களை போடு, ஜவம் பண்ணலாம். கவனிப்போம். ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தால், ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தா, யாருக்கோ பேசுறாரு என்ன தெரியாது. இந்த 2015 இந்த பாடம் யாரெல்லாம் இந்த பாடத்தை யாரெல்லாம் கத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வெற்றியின் படிக்கு நிறைய திருப்பப்படுகிறீர்கள். ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இதுதாங்க காணான் தேசம், இதைத்தாங்க இலைப்பாடுதல் தேவன் சொன்னார். இதுதான் இலைப்பாடுதல். நீ காணானுக்குள்ள போ, நான் காணான கொடுத்துட்டேன்ட்டு போ. விக்கி எப்படி அவங்க அம்மா பணம் கட்டின பிறகு பரீட்சைக்கு எவ்வளவு அசால்ட்டா 8 மணிக்கு இருந்துச்சு அப்படி. அது எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு வயிறு கலங்காது. ஆனா பணம் கட்டாத வசந்தாக்கு எக்ஸாம்பிள் போகும்போது எங்க போயிட்டு போறோம்? பாத்ரூம் குள்ள 3 தடவை போயிட்டு தான் 4வது தடவை ஆண்டவரே. இப்ப பரிச்சதுல ஜபம் இல்ல, பரிச்சால வயிறு கலக்கூடாது ஒரு ஜபம் பாவம். ஏன்னா இலைப்பாறுதல் இல்லங்க, அதுதாங்க இலைப்பாறுதல். ஒரு நாளை துவக்கும் பொழுதே
நீங்கள் இலைப்பாடலோடு துவங்குங்கள். அதுதான் கானான் தேசம், அதுதான் கர்த்தர் செஞ்சு முடிச்சார் கல்வாரி சிலுவையில். இப்ப நம்ம ஓய்வு நாள்ல வந்துட்டோம். இப்ப இந்த ஓய்வு நாள்ல என்னென்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். குளிக்கலாம், பல்லு விளக்கலாம், பாத்ரூமுக்கு போகலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இந்த மண்ணா போடுக்கிற வேலைக்கு மாத்திரம் போகாத, நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, உன் மனசுல ரெஸ்ட் எடு. ஏசுநாதர் படகுல போயிட்டு இருக்கும் போது புயல் வந்தது, எப்படி தூங்கினாரு? அதான் விஷயம். ஏசுநாதர் ஒரு இடத்துலயும் ஓடினார் என்று வசனமே இல்லை. என்னங்க இது? ஏசுநாதர் ஓடினார் என்று வசனம் இல்லை. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஆமாங்க, யவீரோட புள்ள செத்து போயிடுச்சு, சாகரமா இருக்கு, வான கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது ஐயா நடந்துதான் போறாரு, வசனம் இருக்குது, நடந்து போனார். ஓடல, ஏன் நடந்து போறாரு? ஏன் நடந்து போறாரு? இவர் மனது வந்து இலைப்பாறி கொண்டிருக்கிறது. உன் நட காட்டுதுங்க இலைப்பாறுதலை. நேற்று குறும்பலூர்ல இருந்து ஓடியாரன் பாருங்க, கத்தனை கத்து கொடுத்தாரு, உங்களுக்கும் சொல்லிதரேன். மொத மூணு பஸ் ஸ்டாப் இருக்குது, மொத பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டான், சரி ரெண்டாவது பஸ் ஸ்டாப்ல விடுறாங்க. ரெண்டாவது பஸ் ஸ்டாப் வந்தா மூணாவது பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ் நிக்குது, புடா 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 புடான்னு தோத்து அது மூணாவது பஸ் ஸ்டாப் தாண்டி நாலாவது பஸ் ஸ்டாப்ல போய் நிக்குது. அது ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஏறி உட்காந்துச்சு. அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துடலாம்டா அப்படின்னு பார்த்தா மூணு பஸ் ஓவர்டேக் போட்டா ஒன்னே 1.5 மணி தான் பரம்பரை துறை வரைக்கும் வந்தான். எல்லா பஸ்ஸையும் விட்டு விட்டு கடைசி பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்தேன். அதை பிடிக்கிறதுக்கு பெரும்பாடா போச்சு எனக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, டே எவ்வளவுதான் நீ பசங்க பண்ணா நீ திருந்த மாட்டியா? அங்கதான் ரெண்டாவது பஸ் ஸ்டாப் தாண்டி போயிடுச்சு, விட்டுட்டு கம்மிட்டு இருக்க வேண்டியதானே. உன் பஸ் அது இல்லடா, நீ ஏன்டா ஓடி போய் பிடிக்கிற அளவுக்கு நான் அவனை வச்சிருந்தேன் நினைக்கிறேன். அந்த பஸ்ஸுக்காக நான் 1 நிமிஷம் இங்க நிப்பாடி இருக்க மாட்டானா? ஏன் நீ இலைப்பாடாமல் இருக்கிறாய்? நீ ஏன் இலைப்பாடல கத்துக்கொள்ளல என்று கத்தர் எங்கிட்ட கேக்குற. நான் உங்களுக்கும் சொல்றேன், ஓடி போய் தான் அந்த பஸ்ஸ பிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தப்பு. ஆண்டவர் நீங்க அந்த பஸ்ல தான் ஏறி நினைச்சிருந்தாங்கன்னா அல்டிக்காம நீங்க மெதுவா நடந்து போய் பிடிக்கிற அளவுக்கு அந்த பஸ் நிறுத்துவார். நீங்க ஓடி போயலாம், ஐயோ அப்பா போச்சுடா, அதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் தேவன் செய்யவே மாட்டார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறோம். நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை காக்கும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு நான் உன்னுடனே கூட வருகிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரைக்கும் ஒருவரும் உன்னை எடுத்து பேச முடியாது. உனக்கு தேவையான அக்கறை காரியம் நான் செய்து முடித்து விட்டு நீ இதை பார்க்கும்படிக்கு நான் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறேன். நீ பதஸ்தப்படாத. அப்ப இயேசுநாதர் ஏன் ஓடல? புள்ள செத்து போச்சுன்னு சொல்லி ஓடல. ஓடல, ஏன் ஓடல? எனக்கு தெரியும், அந்த புள்ளை நான் செத்தாலும் எழுப்புவேன். என்னுடைய மனம் இலைப்பாறி கொண்டிருக்கிறது. இந்த படகு முழுகாது, நான் இருக்கிற வரைக்கும் படகு முழுகாது. கடவுள் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, கடவுள் செத்து போயிடல. புயல் அடிக்கட்டும், ஆமா உன் கண்ணுக்கு புயல் தெரியுது, என் கண்ணுக்கு அமைதி தெரிகிறது, என் கண்ணுக்கு தெய்வம் தெரிகிறார். உன் கண்ணுக்கு புயல் தெரிகிறதா? அதையும் தாண்டி அதுக்கு அந்த அந்த புயலுக்கு பின்னால் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கண்டுகொள். நீ பதஸ்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ இழைப்பாரு, நீ இழைப்பாரு. அவர்தான் அவர்தான் பேசினார், அமைதியா இருந்தார், காற்று கட்டி அதான் பேசினார், அமைதியா இருந்தார். ஏன்னா உன் மனம் இழைப்பாற வேண்டும், உன் மனம் அமைதி பெற வேண்டும். யார் ஒருத்தன் தான் மனசை கட கத்துக்கிட்டானோ அவன் ஒருத்தன் அவன் ஞானியிலும் ஞானியாக முனிவனிலும் முனிவனாக மாறி விடுகிறான். அவன் ஜெயிக்கிறான், வாழ்க்கையவே ஜெயிக்கிறான். அவன் அவன் தயவு செய்து இந்த இது சும்மா உட்காந்து முள்ளுப்படுக்கள் இருக்கிறனால வராதுங்க. இறைவன் யார், இறைவன் எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்ற அந்த அறிவு தான் உங்களுக்கு இலைப்பாறலை தருமே ஒழிய வேற எதுவுமே உங்களுக்கு இலைப்பாறலை தராது. நீங்க ரட்சி, நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பிறந்த பிறகு ஏசுநாதர் சிலுவை சுமந்தாரா? இல்ல. எத்தனையோ ஆண்டுகள். அப்ப நீ ரட்சிப்புக்கு என்ன செய்ய போற? நீ என்ன செஞ்சா ரட்சிக்கப்படுவ? நீ என்ன செஞ்சாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் உன்னுடைய ரட்சிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்ட ஒன்று. அதை நீ என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது சார், அதனாலதான் இலவசமா கொடுத்தார். நீ என்ன நற்காரியம் செஞ்சு ஒரு ரட்சிப்பு வாங்க முடியாது. அதுக்குதான் அவர் வந்தாரு, அதுதான் செஞ்சு முடிச்சாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு அது தெரியலையே ஒழிய, அது எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில என்ற இழைப்பாடுகளிலே நீங்கள் செயல்பட ஆரம்பிங்கள். எல்லா காரியத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவதை காணப்போகிறீர்கள். இனி உங்களுக்கு தோல்வியே இல்லை. நீங்கள் அளிக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஏனென்றால் வெற்றி உங்களுக்காக ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்துட்டார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் பச்சபாதம் இல்லாத தேவன், பணக்காரன் ஏழை. எங்க யூபிலியோட ரகசியம் என்னங்க? யாரும் நான் தான் பணக்காரன் யாரும் சொல்லக்கூடாது.
சரிசமமா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அப்ப நீ கீழே இருக்கிற உன்னை கத்தர் விட்டுருவாரா? கீழே இருக்கிற உன்னை கத்தர் விட்டுருவாரா? உன்னை மேல கொண்டு வந்தாதான் சரிசமம். பணக்காரன கத்தர் ஏழையாக்க மாட்டார். கவனிங்க, சமநிலை பிரமாணம் வரணும்னா அவனை ஒண்ணு பிச்சைக்காரன் ஆக்கணும், இல்ல உன்னை பணக்காரன் ஆக்கணும். அவனை நிச்சயமா பிச்சைக்காரன் ஆக்க மாட்டார் கத்தர். அப்படின்னா எப்படிதான் சமநிலை வரப்போகுதுன்னா, உன்னை கத்தர் பணக்காரனாக்கிதான் உனக்கு சமநிலை பிரமாணத்தை தேவன் கத்தரிட போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் யூபிலியானுடைய திட்டம். எல்லாரும் நல்லா இருக்கணும், இது தேவனுடைய திட்டம். எல்லாரும் பணக்காரனா இருக்கணும், எல்லாரும் தன்னுடைய தேவையில் சந்திக்கப்பட்டதா இருக்கணும், எல்லாரும் சமாதானமா இருக்கணும். இதை தேவன் விரும்புகிறார். இதுதான் யூபிலியோட ரகசியம். இந்த யூபிலியோட ரகசியத்தை நீங்க அனுபவிக்கணும்னா ஓய்வை கொண்டாட வேண்டும். பாருங்க என்ன அழகா சொல்லாரு, பாருங்க. ஓய்வு எடுக்க வேண்டும் இல்ல, ஓய்வை கொண்டாட வேண்டும். நீங்க எப்ப ஓய்வை கொண்டாடுவீங்களோ அன்னைக்கு நீங்கள் அந்த யூபிலியை நிச்சயமாவே அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கண்களை மூடி போறது ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகம் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே போகட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதுமாய் நாங்கள் ஜெயிப்பதற்கு, எங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயிப்பதற்கு தேவையான விளையாட பெற்ற மன்னாவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும்போது அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான அனைத்தையும் சந்தித்து காத்து நிற்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் யெகோவா ஈரே, கத்தாவே உங்களை புகழ்வதற்கு எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான ஏ டு ஜெட் கத்தர் வைத்து விட்டல்லவா நீர் அவனை உண்டாக்கினீர் ஆண்டவரே. அதுபோல்தான் சிறுச்சபையை நீர் உண்டாக்குவதற்கு முன்பதாக, நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க கத்தாவே. நீங்க செஞ்சு முடிச்சதை நாங்க எதையாவது செஞ்சு பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுலதான் நாங்க தோத்துக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. எங்கள் மனக்கண்களை திறந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் பிள்ளைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், உங்களுடைய அன்பை ருசிக்கட்டும், உங்களுடைய வல்லமையை ருசிக்கட்டும், நீ நல்லவர் என்பதை ருசி பார்க்கட்டும் கத்தாவே. எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் நேற்று நின்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அன்னைக்கு சாரி பார்த்து விதவிக்கு அற்புதம் செய்த கத்தர், அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு அற்புதம் செய்த கத்தர், நாகமானுக்கு அற்புதம் செய்த கத்தர், கோடாரியை தொலைச்சவனுக்கு அற்புதம் செய்த கத்தர், இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வருஷத்துக்கு ஒரு அற்புதம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைய வாழ்க்கை அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இயற்கைக்குள்ள நாங்கள் பார்க்காம அந்த இயற்கையை விட்டு வெளியே வந்து அந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே, அந்த குஷ்டரோகி சுகத்தை பெற்றுக் கொண்டது போல அவனுக்கு இருந்த விசுவாசம் கூட எங்களுக்கு இல்லையா ஆண்டவரே. ஆண்டவரே அந்த காலத்துல மறந்தே இல்லை, ஆனா அவன் விசுவாசிச்சான் குஷ்டரோகத்தை இறைவனால சுகப்படுத்த முடியும். அவன் விசுவாசிச்சான். இந்த 2015 வந்திருக்கிற எங்களுக்கு எங்க கஷ்டத்தை தேவன் நீக்குவார் என்று விசுவாசம் இல்லாமல் சபைக்கு வந்துட்டு இருக்கிறோமே கத்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே. நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் இளைப்பாடி நாங்கள் செயல்பட, இளைப்பாடி ஜெயிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். காணிக்கை ஆயத்து போடுவோம் சீக்கிரமா. ஒரு ஒரு செல்போன் கொடுங்கம்மா, பாட்டு போட்டுடலாம்.